శ్రీమన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం తయాః నిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. విశ్వంభరామతితరామపి భాసయంతౌ విన్యాసతో వివిధ సజ్జనతానుభావ్యౌ విస్తార సంశ్రుతిమహర్ణవ కర్ణధారౌ వేదాంత సూరిచరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీశైలవంశాత్మ పితామహస్య శ్రీవాససూరే కరుణైక పాత్రం దేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే. పితామహస్యాపి పితామహాయ ప్రచేతసాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. ఉజంతం రామరామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాశాఖం సఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్మునిసింహస్య కవితావనచారిణః శృణ్వన్ రామకథానాథం కోనయాతి వరాంగతిం యపిబన్ సతతం రామచరితామృతసాగరం మదరప్తస్థం మునిం వందే ప్రాచేతసమకల్మషం గోష్పదీకృతవారాశిం మశకీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నిలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం మారుతతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం మతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి. ఉల్లంఘ్య దంధో సలిలం సలీలం శోకవహ్నిం జనకాత్మజాయా ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలి ఆంజనేయం. ఆంజనేయమతి పాటలానం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాత తరుమూలవాసినం భావయామి పౌమాననందనం యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర మస్తకాంజలిం. బాష్పవారి పరిపూర్ణ లోచనం మారుతిన్నముత రాక్షసాంతకం వేదవేద్యే పరే పుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాదేత సాదాసీత్ సాక్షాద్ రామాయణాత్మనా తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థ వాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసస్య వదన్ నిశామయుద్ధం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం మహాజానుబాహుం అరవిందదలాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సురద్రుమదనే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజన సుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన పర బ్రహ్మణే నమః. గౌతమ మహర్షినుడి ఆశ్రమత్తుల అహల్యకి శాప విమోచనం ఏర్పట్టు అహల్యయం గౌతమరం ఉన్న సేంది రామలక్ష్మణాలకు సత్కారం பண்ணினத நாம பார்த்தோம். அந்த கௌதம மகர்ஷியினுடைய குமாரரும் இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்கிற விஷயம் வரைக்கும் நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த ஆசிரமத்திலிருந்து மிதிலாபட்டினத்துக்கு இவ மூணு பேரும் வர மீதி பேரோட கூட எல்லாரோட கூட விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணர் இவரெல்லாம் வந்துட்டு இருக்கா. இந்த மிதிலாபட்டினத்தினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்
வெளியில யாகம் நடக்கிறது. ஜனக மகாராஜா யாகம் பண்ற, யாகம்லாம் பட்டணத்துக்குள்ள பண்ண மாட்டா, வெளியில தான் பண்ணுவா. தசரத சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்ணினது கூட சரயூ நதியினுடைய வடக்கு தீரத்துலதான் பெருசா ஒரு யஜ்ஞத்துக்காக யஜ்ஞசாலையை நிர்மாணம் பண்ணி பண்ணார்ன்றத பார்த்தோம். அதே மாதிரி ஜனக மகாராஜாவும் பெரிய யாகம் பண்றார். ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ற யாகம் இல்ல, 16 நாள் பண்ற யாகம் இது. அந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கார். அது மிதிலாபட்டினத்துக்கு வெளியில பண்ணிட்டு இருக்கார். அங்க போன பார்க்கச்சேயே, அந்த உள்ள நுழையச்சேயே பார்த்தோம்னாக்க, இன்னும் மிதிலாபட்டினத்துக்கு உள்ள நுழையில இது யாகம் நடக்கிற இடத்துக்கா இப்படி போயிட்டு இருக்கா. பார்த்தா நிறைய வண்டி நிறுத்திருக்கு. எங்க பார்த்தாலும் பிராமண சமூகம், எப்படி பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் எல்லாரும் அத்தியனம் பண்ணுவா, எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவாளா இருந்துட்டு இருக்காளாம். அத்தனை பேரும் ஸ்ரீ வைஷ்ணவாளா இருந்துட்டு இருக்காளாம். பகுநீக சகசிராணி நானா தேச நிவாசினாம் பிராமணானாம் மகாபாக வேதாத்யனசாலினாம் எல்லாரும் அத்தியனம் பண்ண, அவளுக்கு எல்லாம் பார்த்தா தனித்தனியா தனித்தனியா இடம் கிளப்தி பண்ணி வச்சிருக்கா. அவ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் போய் உட்காந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. அவ அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டு இங்க வந்து யாகத்துக்கும் ரித்விகா அவெல்லாம் இருந்துட்டு இருக்கா. அவாக்கா நாம சந்தியாவந்தனம் பண்ணாத இருக்க முடியுமா, அசலா இருக்கு ரித்விகா இருக்குச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவாவா காரியம் பண்ணிட்டு இருக்கா. இங்க சதஸ்யாவா வந்திருக்கிறவா, அதை பாக்கிறதுக்கு வந்திருக்கிறவாளும் அப்படிப்பட்டவா, அப்பேற்பட்ட யஜ்ஞ சமிருத்தி. இத பார்த்தாலே போறோம், ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்திய பார்த்தாலே போருமா. இத பார்த்தாலே யாகம் நன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாளும். பெருமாள் கருட சேவையில ஏழவே, அந்த தேவ பெருமாள் வைசாக உற்சவத்துல கருட சேவையில் ஏழுனா கோபுரவாசப்படியில இருந்த அந்த கோபுரவாசப்படியில கோபுர தரிசன சேவைக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பா. அங்கேருந்து பார்த்தோம்னாக்க கோபுரவாசல்ல இருந்து ஆரம்பிச்சு திருவடி கோவில்னா இன்னும் இவ்வளவு தூரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு வெறும் தலை தான் தெரியும். அவ்வளவு அதிநிபிடமான ஒரு சன்னிவேசம். இதுதான் உற்சவ சமிருத்தி, வேற ஒண்ணுமே வேணாம். இத்தனை கும்பல் வந்து பெருமாளை சேவிக்கிறாருனா அது பெருமாளுக்கே தான் உற்சவம் பண்ணின்றதுக்கு சமிருத்தி ஏற்பட்டு போயிடுத்து அப்படின்னு நினைக்கிறேனா. அப்படி சுப்பிரபாதம் பண்ண சேவிக்கணும் சில நாள்ல. நாளைக்கு பங்குனி உத்தரம், பெருமாள் ஏழு பேர் பேழின பிற்பாடு மறுநாள் ராத்திரி சேத்தியறையில தாயார் சன்னதியில பெருமாள் ஏழு போறே. இது ஸ்ரீரங்கத்திலயும் நடக்கிறது, இங்கே எல்லா ஊர்லயும் நடக்கிற ஒரு விசேஷம். அந்த நாளைய தினத்துல நாளன்னைய தினத்துல பெருமாளுக்கு சுப்பிரபாதம், அந்த சேத்தி அறையில சுப்பிரபாதம் பண்ண போறார். அப்படி சுப்பிரபாதம் விஸ்வரூப தரிசனத்துக்கு கதவை திறந்தா, பெருமாள் கதவை திறந்தா, பெருமாளுடைய கட்டாட்சம் எம்மேல வேணும் எம்மேல வேணும்னுட்டு எவ்வளவு தூரம் இடம் இருக்குமோ அவ்வளவு தூரத்திலயும் அத்தனை மனுஷாலும் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு இருப்பா. அந்த கார்த்தால வேலைய கட்டாட்சம் போகணும், முதல் கட்டாட்சம் எம்மேல வேணும் எம்மேல வேணும்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு சமிருத்தி இருக்கு. கல்யாணம் இருக்கு அப்படின்னா கல்யாணத்துக்கு அத்தனை பேரும் வந்து கல்யாணத்துக்கு சமிருத்தி என்ன அப்படின்னா பிராமணாலாம் வந்து ஆசீர்வாதம் பண்றதுதான் கல்யாணத்துக்கு சமிருத்தி. இத்தனை பேரும் வந்து பந்துக்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்றதுதான் கல்யாணத்துக்கு ஒரு நிறைவு. இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு நிறைவுக்கு ஒரு சமிருத்தி சொல்ற மாதிரி ராமர் உள்ள நுழையச்சையே பாக்குறேர். இது யாகமே முடிஞ்சு போயிட்டா வருது, யஜ்ஞ சமிருத்தி ஏற்பட்டு போயிடுச்சு. இது எந்த இடம், எங்க இருந்துட்டு இருக்கோம் நம்ம தெரியலையே அப்படின்னு கேக்குறேர். ராமஸ்ய வசனம் ஸ்ருத்வா விஸ்வாமித்ரோ மகாமுனி நிவேச மகரோ தேசே விவிக்தே சலிலாயுதே. விஸ்வாமித்ரரும் பார்த்தேன் அங்கேருந்து இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காளே, சரி இந்த யஜ்ஞ சமுத்தி இருக்கு பிராமண சமூகம் எல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்த உடனே இது எப்படி இருந்துருக்கு என்னன்றத பாக்கிறதுக்கு ஒரு முதல்ல நாம போய் நம்ம அனுஷ்டானத்தெல்லாம் ஒரு தனியா ஒரு இடத்துல போய் இருந்து நம்ம அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மடிசெஞ்சு எல்லாம் வச்சுட்டு நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். ஸ்ரீரங்கத்துல நடக்கும் இந்த யஜ்ஞ சமுத்தி இல்ல பெரிய அடையன் சேவிச்சது முக்குரசிங்கருடைய 100வது திருநக்ஷத்திரம். பிரகிருதம் ஆண்டவன் இப்ப எழுந்தருள் இருந்த ஆண்டவனுடைய 60வது திருநக்ஷத்திரம்.
எண்பதாவது நட்சத்திரம். இந்த மாதிரி பரவாகட்ட ஆண்டவனுடைய எண்பதாவது திருநட்சத்திரம் இந்த சமயங்கள்லாம் போனோம்னா ஸ்ரீரங்கத்துல எந்த இடத்துல போனாலும் ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி. யாரும் ஒண்ணும் கேட்கவே வேண்டாம், எதுக்கு வந்திருக்கா, யார் வந்திருக்கா, என்னன்றதே சொல்லுவோம். எல்லாரும் அந்த வைபவத்துல, அந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரத்துல, ஆச்சாரியனுடைய மகோத்சவத்துல கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கான்றது தானா தெரியும். காவேரிக்கு போனா, காத்தால தீர்த்தாமட போனா, இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் ஒரே ஸ்ரீ வைஷ்ணவ. பெருமாள் சேவிக்கு போனா கியூல நிக்கிறது மொத்தம் நம்மட வாழாவே இருந்துருக்கும், ஸ்ரீ வைஷ்ணவாளாவே இருந்துருக்கும். அங்கேருந்து ஆட்டோல வரவா வரவா, நடந்து வரவா வரவா, சைக்கிள்ல வரவா வரவான்னு எங்க பார்த்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி. இப்படி ஒரு ஆயிரக்கணக்கில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியை வந்த பார்த்தாச்சுன்னா, அதுக்கப்புறமா திருநட்சத்திரம் பார்க்க சேவிக்கிறதோ, சுவாமியை சேவிக்கிறதோ, ஸ்ரீபாத் தீர்த்தம் வாங்கிக்கிறதோ, சதஸ்ல அன்வைக்கிறதோ, அதெல்லாம் செகண்டரி. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியை சேவிக்கிறதே ஒரு புருஷார்த்தம் நமக்கு, அப்பேற்பட்ட சமிருத்தி. இங்க பாக்குற ராமர் இது யஜ்ஞ சமிருத்தி. மொத்த பேரும் அத்தியனம் பண்ணுவாள் போட்டு யாகம் பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு நினைச்சிட்டு போறார். விஸ்வாமித்ரர் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு. விஸ்வாமித்ரர் எல்லாரையும் வெள்ளம் பாக்குறா பார்த்த உடனே சொல்லிட்டா, இது அந்த மாதிரி பெரிய இடங்கள்லாம் பார்த்தோம்னா சுவாமி ஒரு இந்த சதஸுக்காக இந்த மாதிரி சுவாமிகள் யாரா எழுந்திருந்தானாக்கா அவர் எழுந்திருள் இருக்கிறான்னு இவ சொல்ல வேண்டாம். வந்தவா பார்த்து போய் யார் ஆர்கனைசரா இருக்காளோ அவள்கிட்ட போய் சொல்லிடுவா, அவ வந்து இவரை தேடிட்டு வந்துருவா. இதாடைய திருத்தகுமார் விஷயத்திலயும் மீதி பேர் விஷயத்திலயும் நான் பாத்துறேன், தேடிட்டு வந்து இந்த இடம் உங்களுக்காக விவஸ்தை பண்ணிருக்கு, இது போருமா, இது போருமா, இது போருமான்னு உபச்சாரம் பண்ணுவா. அந்த மாதிரி இவர் விஸ்வாமித்திரர் எழுந்தருள் இருக்காருன்னு சொன்ன உடனே இத போய் எல்லாரும் அங்க இருக்கிறவாள்லாம் சொல்லிட்டா, விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு, யாரோ ஒரு ரெண்டு பசங்களோட வந்திருக்கார், அது மாத்திரம் இல்ல, அவர் மாத்திரம் வரல, சித்தாசிரமத்துல இருந்த அத்தனை மகர்ஷிகளும் வந்திருக்கா விஸ்வாமித்திரரோட என்று சொன்னாலாம். சொன்ன உடனே உடனே அனுப்பிச்சுட்டேரான் ஜனக மகாராஜா. அப்ப இத காட்டுல முதல் யாகம் அப்படியே இருக்கட்டும், அது இருக்கும், அப்படி கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்கோ. அந்த ரித்திகர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவருடைய புரோதஸ், அதாவது ஆத்து வாத்தியார், இங்க வசிஷ்டர் மாதிரி அவருக்கு சதானந்தர், கனக மகாராஜாவுக்கு வாத்தியார் ஆத்து வாத்தியார், அவர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாலும் விஸ்வாமித்திரரை பாக்கிறதுக்கு ஒசரம். ரித்விஜோபி மகாத்மானாய சத்வரம் விஸ்வாமித்ராய தர்மேண ததுஹு மந்திர புரஸ்கிருதம். சாஸ்திரங்கள்ல சூக்ஷமான விஷயங்கள்லாம் நிறைய நாம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமா சொல்லிருக்கு சந்தியாவந்தன காலத்துல பேசக்கூடாது, ஏன்னா மௌன விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதுலயும் ஜப காலத்துல ஜப்பம் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் பேசக்கூடாது, இது நியமம், இது ஜெனரல் ரூல். அப்ப நாம ஜபம் பண்ணிட்டே இருக்கோம், ஒரு பரம பாகவதாள் பூஜனியாள் கௌரவிக்க தகுந்தவா ஒருத்தர் வந்துட்டாள்னாக்கா, நான் 1008 வாட்டி ஜபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கே, அவ வந்துட்டாள்னாக்கா, ஏதானா கேட்டாள்னாக்கா, நாம ஒன்னும் பேசாத ஜபம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கிறதோ, சம்ஜ்ஞ காமிக்கிறதோ, இதெல்லாம் பண்ணக்கூடாதான். நாம ஜபமே பண்ணிருந்தா கூட அந்த ஜபத்தின் நடுவுலயே அந்த பாகவதாள் வந்துட்டாள்னாக்கா அவளுக்கு தேவையானதை நாம பண்ணணும்னு இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த ஜபத்தும் போது மௌனத்தை அனுஷ்டிக்கணும்னு சொன்ன சாஸ்திரமே தான். இப்படி பாகவதாளாக வந்துட்டாள்னாக்க, நமக்கு பூஜ்யாளா இருக்கிறவா வந்துட்டாள்னாக்க, அந்த மௌன அனுஷ்டானத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு இவாளை கௌரவிக்கணும்னு சொல்லிருக்கு. இவாள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கா, யாகம் பண்ணிட்டு இருக்கவாள்லாம் அந்த யாகத்தை தான் இருக்கணும் பண்ணணுமே தவிர வேற காரியமே பண்ணக்கூடாது. அப்படி இருந்தா கூட விஸ்வாமித்திரர் மகாபாகவதர் எழுந்துருள்றார், மகர்ஷி எழுந்துருள்றேர்னு உடனே எல்லாத்தையும் நிறுத்திட்டு இங்க ஓடி வந்துட்டாலும், இதுதான் நமக்கு ராமாயணம் காண்பிச்சு கொடுக்குற ஒரு ஒவ்வொரு தர்ம சூக்ஷ்மம் பார்க்கணும். இவ மொத்த பேரும் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம்னு எல்லாம் விஸ்வாமித்திரருக்கு சமர்ப்பிக்கிறாளாம். சமர்ப்பிச்ச உடனே அவரும் வந்து உட்காந்துட்டேர், எல்லாரும் அவளுக்கு தகுந்த ஆசனம் இருக்கு, அந்த ஆசனத்துல எழுந்தருள் இருக்கார் விஸ்வாமித்திரர். ஜனக மகாராஜரும் இவரோட சேர்ந்துட்டா, இவளோட சேர்ந்து அவர் ஜனக சதான அதராஜா முனி சிரேஷ்டம் கிருதாஞ்சலி ரபாஷதம் ஆசனே பகவன் சகைபிஹி முனிசத்தமைஹி. இவர் பெரிய பிரம்மவித்து ஜனக மகாராஜா.
பிரம்மவித்தா இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் கர்மயோக அனுஷ்டான கர்மயோகத்தை பண்றவர், அனபிசம்ஹித பலம்னு சொல்றது. கர்மயோகம் கர்மயோகம்னா என்னது? நாம நித்தியம் பண்ற காரியம் தான், நித்தியம் பண்ற சந்தியாவந்தனம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா நம்ம பண்ற காரியங்களுக்கெல்லாம் பலம் நமக்கு இல்ல. ஸ்ரீ பகவதாஜ்யா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு நாம எந்த காரியம் பண்ணாலும் எம்பெருமானுக்கு ஒரு திருப்தி ஏற்படணுன்றதுக்காக பண்றது. அதே மாதிரி ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்திகே ஸ்வயமேவ காரயதி ஆரம்பிக்கிட்டு சாத்விக தியாகம்னு சொல்லுவா. நாம பண்ணல இது, பெருமாள் தன் பொருட்டு தன்னுடைய பிரீத்தியின் பொருட்டு என்னை செய்விக்கிறான், நான் செய்யறேன்னு சங்கல்பம் பண்ணிக்கூடாது, என்னை செய்விக்கிறான்னு சொல்லணுமா. இத சொல்லிட்டு இப்படி செய்வித்தான் அப்படின்னு முடிஞ்ச பிற்பாடு சொல்லணும், ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தியே ஸ்வயமேவ காரிதவான்னு சொல்லணும். இதுதான் கர்மயோகம். இப்பேற்பட்ட மகா யோகி இவர். ஆகையால ஜனக மகாராஜா யாகம் பண்றாருனாக்கா அவருக்கு தெரியாததா? எல்லாம் ஒரே விசுவாமித்திரர் வந்து வந்து அவருக்கு சேவிச்சு கூட்டு யாகசாலை உள்ள வர வச்சு அங்கங்க அவளுக்கு தகுந்த ஆசனம் போட்டிருக்கு. ஆசனம் போட்டிருக்குன்னா சேர் போட்டிருக்குன்னு அர்த்தம் இல்ல, எல்லாருக்கும் ஒரு மனை போட்டிருக்கும். அந்த மனையில அவா உட்காந்துப்பா, அவாவா மனையில அவாவா உட்காந்துப்பா. விசுவாமித்திரர் உட்காந்துக்கிறே, விசாமித்தர் உட்காந்து உடனே மீதி ரித்துக்குகள்லாம் உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறமா ஜனக மகாராஜர் உட்காந்துக்கிறாராம். புரோட்டோக்கல் எப்படி தெரியுமா? ராஜசபையில வந்தாக்கா, ராஜா வந்தாக்கா எல்லாரும் ஏந்து நிக்கணும். அப்புறமா ராஜா சிம்ஹாசனத்துல மேல போய் ஏறி உட்காந்து பிற்பாடுதான் இவெல்லாம் கீழே உட்காந்துக்கணும், அவாவா ஆசனத்துல உட்காந்துக்கணும். இங்க யாகசாலையில திருப்பி போயிடுது, உல்டாவா வந்துடு. இவர் மகர்ஷிகள்லாம் உட்காந்துக்கணும், அப்புறம் ராஜா உட்காந்துது. இதுதான் நடக்கிறது. ஜனக ஆசனே பகவன் ஆஸ்தாம் சதைபிஹி முனி சத்தமைஹி. விசுவாமித்திரரும் உட்காண்டே ரித்திகள்லாம் அவா இடத்துல உட்காண்டாச்சு. அவ யாசன இவெல்லாம் உட்காண்ட பார்த்த உடனே விசுவாமித்திரரை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஜனகருக்கு இருக்கிற சந்தோஷம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாதான். அப்போ அந்த சந்தோஷத்தை பார்த்த உடனே அவர் சொல்றார், சந்தோஷத்துல சொல்றார் ஜனக மகாராஜர், அத்ய யஜ்ஞ சமிருத்திர்மே சஃபலா தெய்வத்தை கிருதா அத்ய யஜ்ஞ பலம் பிராப்தம் பகவத் தர்சனான்மயா தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்ய மே முனி புங்கவா யஜ்ஞோபசதனம் பிரம்மன் இன்னைக்கு வந்துட்டு அப்படின்னாரு. யாகம் முடிஞ்சு போச்சு அப்படின்றார். கொஞ்ச நாள் முன்ன ராமர் சொன்னார், இத்தனை பிராமணோத்தமாவை பார்த்து யாக சமிருத்தி வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு மாத்திரம் தெரியாதுன்னா இப்ப யாகம் பண்ணிண்டே இருக்கிறது, ஜனக மகாராஜாக்கு மாத்திரம் இவ்வளவு பிராமணர்கள் வந்துட்டா யாக சமிருத்தி வந்துடுன்னு தெரியும். தெரிஞ்சா கூட இப்பதான் யாக சமிருத்தி வந்திருக்கு. அத்ய யஜ்ஞ சமிருத்திர்மே சபலா தெய்வத்தை கிருதா. இந்த அதுக்கு காரணம் விஸ்வாமித்திரர் எழுந்தருளிட்டேராம். அந்த விஸ்வாமித்திரருக்கு ஒரு விஸ்வாமித்திரர் வந்தா லட்சம் பிராமணர்கள் வந்தா மாதிரியும். அப்போ அத்ய யஜ்ஞ சமிருத்திஹி அப்படின்னா வேத பாராயணம் நடக்கும். வேத பாராயணம் நடந்ததுன்னாக்க நிறைய பேர் இருந்துருப்பா, 50 பேர் பாராயணம் பண்ணுவா. அப்படி 50 பேர் 100 பேர் பாராயணம் பண்ணினா கூட ஒரு பெரிய சுவாமி எழுந்திருந்தாருனாக்க ஆஹான்னு அத்தனை பேரும் ஏந்து இன்னைக்கு இந்த வேத பாராயணம் சபலமாச்சு அப்படின்னுவார். அப்படி என் திருத்தகப்பனார் விஷயத்துல ஒவ்வொரு திவ்ய தேசத்திலயும் ஒவ்வொரு இடத்துலயும் இது நடக்கிறத பாத்திருக்கேன். சில சமயங்கள்ல வைசாக உற்சவத்துக்கு முதல் நாள் எழுந்துருள முடியாது, அடுத்த நாள் எழுந்துருள்வ. அந்த மாதிரி எழுந்துருள் நேரம்னாக்க முன்னால நிறைய பேர் தான் பாராயணம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா கூட அது எங்க போ, அது அந்த எழுந்துருள சமயத்துல ஊர்ல இருந்து வரச்சே பெருமாள் எங்க எழுந்துருளோ அப்படியே போய் நேர போய் பாராயணத்துல போய் சேர்ந்துருவேன். சேர்ந்துட்ட உடனே அத்தனை பேருடைய முகமும் பிரகாசமாகும்.
சாமி எழுந்திருட்டேர் சாமி எழுந்திருட்டேர். இது வேத பாராயணத்துக்கு ஒரு பூர்த்தி, வைசாக உற்சவம் பூர்த்தி ஆயிட்டு அப்படின்னு. அது அடியன் வந்து என் தகப்பனார்றதுக்காக சொல்ல, இது பிரத்யக்ஷமா அனுபவிச்ச விஷயம். இது ஒவ்வொருத்தரும் சொல்ற விஷயம். இங்க விஸ்வாமித்திரர் யாகத்துக்கு எழுந்திருந்த மாதிரி, அப்போ நாம இதெல்லாம் சின்னது, நாம எங்க பாக்குறோமோ இத பார்த்த உடனே நமக்கு ஒரு மனசு வருதுன்னாக்கா, ஜனக மகாராஜாவுக்கு எப்படி இருக்கும்ன்றத இதுல இருந்து நாம அனுமானம் பண்ணணும். அதுக்காக அடைய இங்க விண்ணப்பம் செய்தேன். அத்திய யஜ்ஞமே சபலா தெய்வத்தை கிருதா. நான் ஒன்னும் பெரிய புண்ணியம் பண்ணல, என்னுடைய பாக்கிய விசேஷம்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு விஸ்வாமித்திரர் இந்த யாகத்துக்கு எழுந்தள்ளினது, இவர் விஸ்வாமித்திரர் எழுந்தருளி யஜ்ஞ சமிருத்தி ஏற்படுத்தணும்னு தெய்வத்தை கிருதா, பகவத் அனுகிரகம் ஏற்பட்டிருக்கு. அந்த பகவத் அனுகிரகத்தினால யஜ்ஞ சமிருத்தி இன்னைக்கு நடந்திருக்கு என்று ஜனக மகாராஜா சொல்ற. அது மாத்திரமில்ல, அத்ய யஜ்ஞ பலம் பிராப்தம் பகவத் தர்சனான்மயா. யாகம் பண்றோம், யாகம் பண்ணி முடிஞ்ச பிறகு அதுக்கு பலன் வரணும். பலன் எப்ப வரும் நமக்கு தெரியாது. அதுக்கு ஏன்னா அது பலன் எப்ப வரும் தெரிஞ்சதுன்னாக்க, நம்ம ஆயுசு, நம்ம பண்ற கர்மாக்களுடைய பலன், கர்மாக்கள் எப்ப பலன் கொடுக்கும்ன்றதோ, கட்டாயம் கர்மாக்கள் அதுக்கு உண்டான பலனை கொடுக்கதான் கொடுக்கும். நமக்கும் ஆயுஷும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு முடியதான் முடிய போறது. ஆனா இது ரெண்டையும் பெருமாள் தனக்கு மாத்திரம் தான் தெரியற மாதிரி வச்சுருக்காரு, தவிர நமக்கெல்லாம் தெரியற மாதிரி வச்சுக்கல. இந்த யஜ்ஞத்தினுடைய பலன் என்ன கேட்டா, பகவத் கைங்கரியம் பாகவத ஆளுக்கு கைங்கரியம் பண்றதுதான். எனக்கு யாகமே இன்னும் முடியல, இருந்தா கூட யாகத்துக்கு உண்டான பலன் எனக்கு வந்துடுத்து அப்படின்னா, இந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் தான் பலன். இந்த விஸ்வாமித்திரரை சேவிக்க செய்ய பரிபூர்ண பிரம்மானுபவம் வந்துடுத்து. இந்த அக்னி யஜ்ஞ பலம் பிராப்தம் பகவத் தரிசனான்மயா, அந்த விஸ்வாமித்திரரை சேவிச்சதுனாலேயே எனக்கு வந்துடுத்து யாக பலன் வந்துடுத்து. இனிமே ஒரு ஃபார்மாலிட்டி தான் யாகத்தை முடிக்கிறது, ஒன்னும் பெரிய இதுவே இல்லை. என்ன தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்யமே முனிபுங்கவா யஜ்ஞோபசதனம் பிரம்மன் ப்ராப்தோதி முனிபிஸ்ஸஹ தன்யோஸ்மி. இங்க எழுந்திருள் இருக்கிற என்ன காட்டிலும் பாக்யம் பண்ணவா யாரும் இல்லை, நான் தன்யனாக ஆயிட்டேன். நான் இந்த சரீரம் படைத்த பயனை பெற்றுவிட்டேன் என்று சொல்ல, அனுகிரகீதோஸ்மி. ரொம்ப நான் அதிநீச்சமானவன், என் விஷயத்துல மேற்பட்ட ஒரு மகா பிரபுவாரியர் இருக்கிற விஸ்வாமித்திர மகர்ஷியே வந்திருக்கேருனாக்கா, இதை காட்டிலும் அனுகிரகம் வேற என்ன வேணும். தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்யமே முனிபுங்கவா யஜ்ஞோபசதனம் பிரம்மன் ப்ராப்தோசி முனிபிஸ்ஸஹ. இந்த யாகத்துக்கு நீர் எழுந்திருள் இருக்கேர், இந்த யாகசாலை உள்ள நீர் எழுந்திருள் இருந்திருக்கேர். நீர் மாத்திரம் இல்ல, உம்மோட கூட எத்தனை மகர்ஷிகள் இருக்காளோ அத்தனை மகர்ஷிகளையும் அழைச்சிட்டு நீர் வந்திருக்கேர், சிஷ்யெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கேர், கூட இருந்திருக்கிற தபஸ் பண்ணவாள்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கு. இத காட்டிலும் பாக்கியம் எனக்கு வேற ஒண்ணும் இல்ல, இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் இருந்திருக்கே, நான் என்னன்னு சொல்லுவேன்னு வார்த்தையே வரலையாம் அவருக்கு. தோ பாகாத்தினோ தேவான் திரட்டுமர்ஹசி கௌசிகம் இத்யக்வா இத்யுக்த்வா முனிஷார்தூலம் பிரஹிஷ்ட வதனஸ்ததாம் புனஸ்தம் பரிபப்ரச்ச பிரஞ்சலி பிரணதோ நிருபஹ. இன்னும் 12 நாள் யாகம் பண்ணும், கொஞ்ச நாலு நாள் தான் இப்ப ஆயிருக்கு. ஏன்னா இப்போ யாகத்துல என்ன பிரகரணம் என்னன்னு சொல்லணும் இல்லையா அவருக்கு, அதுக்காக சொல்றேன்.
இந்த பிரகரணம் இப்ப நடந்துருக்கு. இன்னும் 12 நாள் யாகம் பண்ண போறோம், துவாதசாகம் பண்ண வேண்டிய நாளா இருந்துருக்கு. இந்த கடைசி நாள்ல இந்த வபா ஹோமெல்லாம் அனுப்பிப்பாடு, தேவதெல்லாம் வந்து அவளுடைய பாகத்தெல்லாம் வாங்கிக்க போறா, இப்படி யாகம் எல்லாம் நடந்துருக்கு என்று இது எல்லாத்தையும் நேர் கூட இருந்து நடத்தி வச்சு எல்லாம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிறான். அவர் இப்படி சொன்ன உடனே அந்த மகாராஜ் ஜனக மகாராஜா இப்படி சுத்தி சுத்தி பாக்குறாராம். பார்த்த உடனே இவர் முகத்துல ஒரு பெரிய பிரகாசம் வந்திருக்கும். அது கொஞ்ச நாயம் என்ன இல்லாத பிரகாசம் இப்ப புதுசா வருவானே அப்படின்னா நம்ம அப்படி ஒட்டு பிரகாசம் அது முகத்துல தெரியறதான் அந்த பிரகாசம். முனிஷார்தூலம் பிரகிஷ்டவதனஸ்ததா, அந்த பிரகாசம் இருக்க முகத்துல தெரியும். என்ன நாம எதனா நினைச்சு நினைச்சோமானா நம்மளுடைய சந்தோஷம் இருக்க முகத்துல தானா தெரியும். அதுக்காக ஒன்னும் நாம பண்ணவே வேண்டாம். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கூரத்தாழ்வான்னு அனுபவிக்கிற தேவபெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பெருமாள் எப்படி எழுந்தருளிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த தேவபெருமாள் வரதராஜர் அவருடைய கண்ணம் மினுமினுன்னு இருந்துருக்குதான். இப்படி மினுமினு அப்படியே இருந்துட்டு அப்படியே ஒரு சந்தோஷத்தை காண்பிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது எப்படி என்னத்தை தெரியறது தெரியுமா? ஏன் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்தது? அந்த கண்ணை எப்படி காண்பிக்கிறது தெரியுமா? எந்த சந்தோஷத்தை காண்பிக்கிறதுன்னா பரிமண்டித ராசமண்டலாபி வரதாத்தமீட்ட கோபிகாபி அனுவர்த்திதாசன பிரகர்ஷாதே இவ புல்லம் ஹி கபோலயோர் யுகந்தே அங்கனா மங்கனா மந்தரே மாதவஹா என்று சொல்ற கிருஷ்ணன் குறவை கூத்து ஆடுற அந்த குறவை கூத்தும் போது 500,000 கோபியர்கள் இருந்துருக்க. அந்த 500,000 கோபியர்களுக்கு நடுவுல 2 கோபியர்களுக்கு நடுவுல ஒரு கிருஷ்ணனா, 2 கிருஷ்ணனுக்கு நடுவுல ஒரு கோபியரா. இப்படி அந்த ராசமண்டலத்துல குறவை கூத்து ஆடுற அன்னைக்கு நடக்கிறது. அன்னைக்கு எப்பயோ பெருமாள் இந்த தேவ பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல இந்த ஆட்சியர்களோட கூட தாம் பண்ண அந்த குறவை கூத்த பெருமாள் நினைச்சுட்டேரான். அத நினைச்சுட்ட மாத்திரத்தினாலேயே முகத்துல ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை கண்ணம் மின்னு மின்னு காண்பிக்கிறதா. வரதாத்தமீட்ட கோபிகாபி அன்னி ஒரு சந்தோஷம் இருக்க அந்த சந்தோஷத்தினுடைய தொடர்ச்சி அத நினைக்கிறேன் நினைச்ச உடனே கண்ணம் மினுமினு இருந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி இவருக்கு ஜனக மகாராஜருடைய முகத்துல பார்த்தாலே தெரியறது ஒரு சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு முன்ன விசாரணத்தில் வந்ததுனாலே அப்பவே அந்த சந்தோஷம் வந்திருக்கணுமோ இல்லையோ, இப்ப என்ன புதுசா சந்தோஷம் வேண்டியிருக்கு, இப்ப என்ன முகத்தில் பிரகாசம் இருக்கு அப்படின்னாரா. அந்த விசுவாமித்திரத்தை பார்க்கத்தே யஜ்ன சமிருத்தி வந்துடுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப ஒரு சந்தோஷம் என்னன்னா இப்படி சுத்தி பாக்குறாம் பார்த்தா பக்கத்துல ராமரும் லக்ஷ்மணரும் இருந்துட்டு இருக்காளாம். இவாளை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமா அத்ததான் சொல்றாரு. மறுபடியும் அவர் கேக்குறாரு, முடிஞ்சு போச்சு, நீர் வந்துட்டு யஜ்ஞ சமிருத்தி வந்துட்டு யஜ்ஞ பலம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு நீர் இனிமே உட்காந்து பாத்துன்றோம், இதுல என்ன நடக்கிறது எல்லாம் நேரம் நடக்கிறதா பாத்துன்றோம்னு சொல்லி முச்ச பிற்பாடு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரா அவர். ஒரு விஷயம், இமௌ குமாரௌ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹகதி வீரௌ சார்தூல வருஷபோபமௌ பத்மபத்ர விசாலாட்சௌ கட்கதூணி தனுர்தரௌ அஸ்வினாவிவரூபேண சமுபஸ்தித யௌவனௌ யத்ருச்சயைவ காம் ப்ராப்தௌ தேவலோகாதி வாமரௌ புண்டரீக விசாலாட்சம் வராயுதராவுபௌ ரூபௌ தார்ய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபாரிணௌ கதம்
பத்யாமிஹ ப்ராப்தம் கிமர்த்தம் கஸ்ய வா முனே வராயுததரௌ வீரௌ கஸ்ய புத்ரௌ மஹாமுனே பூஷயந்தா விமம் தேசம் சந்திரசூர்யா விவாம்பரம் பரஸ்பரஸ்ய சதிருஷம் பிரமாணேங்கித சேஷ்டிதைஹி காகபட்சதரௌ வீரௌ ஸ்ரோதுமிச்சாமி தத்வதஃ. நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். மகர்ஷி அனுகிரகம் பண்ணி சொல்லணும். இமௌ குமாரௌ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமௌ. பத்ரந்தே, உமக்கு மங்களம் உண்டாகட்டும். ரிஷிக்கு என்ன, இவர் என்ன மங்களம் சொல்றது, அவர் தானே ஆசீர்வாதம் பண்ணணும். எனக்கு மகாராஜா என்னத்துக்கு இவருக்கு மங்களம் சொல்லணும். அப்படின்னா இந்த ராஜகுமார ரெண்டு பேரையும் அழைச்சிண்டு வந்திருக்கிறான். அழைச்சிண்டு வந்து இவாளோட விஸ்வாமித்திரர் வந்தது பார்த்தோம்னாக்கா அவருக்கு கண்ணீச்சல் பட்டுடுமோன்னு ஒரு பயமா இருந்துட்டு இருக்கான். அவரை மங்களாசாசனம் பண்ற பெரியாழ்வார் பெருமாளும் மங்களாசா வானில் மால் கருட வாகனாய் தோன்ற வாழ்த்தும். பரதத்துவ நிர்ணயம் பண்ணிட்டு யானை மேல ஏறிண்டு வர பெரியாழ்வார் அங்க பெருமாளும் பிராட்டியுமாக கருட வாகனத்துல சேவை சாய்க்கிறார். இவர் ரெண்டு பேரையும் சேவிச்ச உடனே, கருட வாகனத்துல சேவிச்ச உடனே இவர் எழுந்து நின்றுண்டு அப்பயே மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிக்கிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அவருக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ற என்ன ஆகியல் தான் அதுல அந்த மங்களாசாசனம் பண்ணதுனால அவருக்கு பெரியாழ்வார்னு பேருன்னு சில பேர் சொல்றாரு. இப்படி பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணவர் அவர். அந்த மாதிரி இப்ப வெறும் மகர்ஷி எழுந்திரல இருந்தாக்கா அவரால் யஜ்ஞ சமிருத்தி ஏற்பட்டுருத்து, யாக பலன் வந்துடுத்துன்னு சொல்லி முடிச்சாய் போச்சு. இவருக்கு ஒரு மங்களாசாசனம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா இவா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்திருக்கா. இவா ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்ததுனால இவாளுடைய தேஜஸ்னால ஒரு விஸ்வாமித்தருக்கே ஒரு புகழ் ஏற்பட்டுதான். பத்ரந்தே இமௌ குமாரோ இப்படி தொட்டு காமிக்கிறார். கிட்டக்க இருக்க அளவுல இவர் ரெண்டு பேரும், இவர் ரெண்டு பேரையும் பார்த்து இவர் கலை இவர் ரெண்டு பேரும் இமௌ குமாரோ ரெண்டு குழந்தைகள். இது பேர்ல இவ கணக்கு ரொம்ப பெரியவாளா போயிட்டாள்னாக்கா அவளை குமாராள்னு சொல்ல மாட்டான். இவ சின்னவாளா இருக்கா. இது பால்யம், அதாவது பால்யம் யௌவனம் ரெண்டும் ஒவ்வொரு ஸ்டேஜ் நமக்கு. அந்த பால்ய ஸ்டேஜ் முடிய போறது, யௌவன ஸ்டேஜ் வரப்போறது. ஒரு ஷோடச வருஷான்னு ஏற்கனவே தசரத சக்கரவர்த்தி சொன்னார். அந்த ஊனு ஷோடச வருஷத்துக்கு எவ்வளவு விசாரம் பண்ணிருக்கா தெரியுமா. இது 16 வயசு கீழே என்ன, இங்க 12 வயசுன்னு சொல்றாளே, அங்க 16 வயசுன்னு சொல்றான்னு எவ்வளவு விசாரம் பண்றாளே. எப்படி வேணா இருக்கட்டும், அவளுக்கு எல்லாம் 25 வயசு நித்திய யுவாளா இருந்துட்டு இருக்கா அவள்லாம். ஆகையால இமௌ குமாரோ பத்ரந்தே அவரை பாக்குற, உனக்கு மங்களாசாசனம், இவர் ரெண்டு பேரும் குமார, இப்படி தொட்டு காண்பிக்கிற, யார் இவான்னு தெரியலையே அப்படின்னு. இவர் நடந்து வரத விஸ்வாமித்திர நுழைச்சு இவர் பின்னாடியே நடந்து வரத பார்த்துட்டு இருக்க, ஆகையால உடனே பார்த்த நடையழகுல போய் ஈடுபட்டுட்டார் அவர். உடனே முதல்ல சொல்ற கஜசிம்ஹகதி வீரம் சார்தூல விருஷபோபமௌ தேவதுல்ய பராக்கிரமௌ. இவர் என்ன பண்ண, இவ யாருன்னு இவாளை பத்தி இவாளுடைய சமாச்சாரம் எதுவுமே சொல்லல. ஜனக மகாராஜாவுக்கு தெரியாது தாட்டகாவதம் பண்ணது, மாரீச்சனை கொண்டு போய் சமுத்திரத்துல தள்ளி, எத்தனையோ யோஜனை தள்ளு தூரம் இருக்கிற சமுத்திரத்துல போய் தள்ளினது, சுபாகுவை போய் வதம் பண்ணது, யாகத்தை இத்தனை நாளா விஸ்வாமித்திர மகர்ஷியினால பண்ணி முடிக்க முடியாத இருந்த யாகத்தை பண்ணி முடிக்க பண்ணது, இதெல்லாம் எந்த சமாச்சாரமும் ஜனக மகாராஜாவுக்கு தெரியாது. அப்படி தெரியாட்டா கூட ரெண்டு பேரையும் பார்த்த உடனே தேவதுல்ய பராக்கிரமம் அவருக்கு தெரிஞ்சுட்டு, தேவதைகள்லாம் இந்திரன் கூட இவாளுக்கு சமானமான பராக்கிரமத்தை உடைய. இங்க தேவன்னு சொன்னாக்க சாமான்யமான தேவத்தை சொல்லல, சாட்சாத் பெருமாளையே தான் சொல்லணும். பெருமாளுக்கு சமமாக இருந்திருக்கிற பராக்கிரமத்தை உடையவர்களாக இருக்காளே. நான் இவ யாகசாலை உள்ள நடந்து வரச்சே பார்த்தேன், முன்ன வரச்சே நான் ஓடி வரச்சே நான் பார்த்தேன். நானு அங்கேயும் நடந்து வந்தா
யாகசாலை உள்ள நடந்து வந்தா இதெல்லாம் நான் பார்த்தேன். நானு பார்த்ததை வச்சு சொல்றேன். கஜசிம்ஹ கதி வீரம் சார்தூல விருஷபோபமோ. இவன் நடந்து வர்றது யானை மாதிரி இருந்துருக்கான், சிம்ஹம் மாதிரி இருந்துருக்கான், சார்தூலம் புலி மாதிரி இருந்துருக்கு, விருஷபம் மாதிரி இருந்துருக்கான். ஐயர் என்ன இது, இது இதெல்லாம் எப்படின்னா எந்த அம்சத்துல எதுக்கு விசேஷமோ அந்த விசேஷத்தை மாத்திரம் எடுத்துக்கணும். யானை மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு வந்துருக்கா அப்படின்னாக்கா சில சமயத்துல யானை மாதிரி வந்துருக்கே அப்படின்னா குண்டா இருக்கிறவன் நடந்து வரத சொல்றது விபரீத லட்சணம்ல சொல்ற. யானை மாதிரி வர்றது அப்படின்னா ஆமா யானை மாதிரிதான் வரான்னா அப்படி ஒரு கம்பீரமா ரெண்டு கையும் ஆசிந்து இப்படி வியூடோரஸ்கோருஷ்கந்தாக என்று திலீபனை பத்தி சொல்றார் காளிதாசன். வகன்ற மார்போட கூட இருந்துட்டு அந்த தோள்பட்டை எல்லாம் எப்படி இருந்துருக்குன்னா விருஷஸ்கந்தகான அந்த நல்ல பொலிக்காளையினுடைய இது மாதிரி ஸ்கந்தம் மாதிரி இருந்திருக்கிறவராக இருந்திருக்காருன்னு எல்லாம் சொல்ற. அந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் நடந்து வர்றதால அந்த நட அழகுல போய் அவர் சிக்கிட்டேராம். அத பார்த்து சொல்ற கஜசிம்ஹ கதி வீரம் சார்தூல விருஷபோபமௌ. அங்கேருந்து யானை மாதிரி நடந்து வர உள்ள வந்தா உள்ள வந்த உடனே பார்த்தோமானாக்க உள்ள நுழைச்சே பார்த்தோமான புலி மாதிரி சட்டுன்னு பாஞ்சிட்டு நடந்து வரையறான். அப்புறமா பாக்குறார் இப்படி இப்படி திரும்பி பாக்குறத பார்த்தோமானாக்கா எருது மாதிரி திரும்பி பாக்குறாராம். அதுக்கப்புறமா அங்க நடக்கிறத பார்த்து இந்த உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோமானா சிம்மம் மாதிரி நிக்கிறாராம், சிம்மாவலோகனம் பண்றாராம். இப்படி எழுந்திருக்கிறார் என்றார் சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல சொல்ற. ரங்கேஸ்வரேண சகலாஸ்ய விசேஷ பாஜா லீலோச்சிதேஷு தவ ரத்னசிலா தலேஷு மத்தியே ஸ்தித நிகதிதின் மணிபாதரக்ஷே சப்யான் விசேஷ மனுயோக்துமிதி பிரதீமஹ. ரங்கநாதன் திருவடியில பாதுகைய சமர்ப்பிச்சுட்டு ஜல் 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 நடந்து போறாராம். இப்படி நடந்து போற இடம் எப்படி இருந்துட்டு இருக்குன்னா நடந்து போற இடம் ரத்னசிலா தலேஷு லீலோச்சிதேஷு பத்தி விழாத்தல் நடக்கிறது. அந்த பத்தி விழாத்தல பெருமாளும் தாயாருமோ பத்தி விழாத்தல் நடக்கிறது. அந்த ரத்னசிலாத்துல போற அப்படி போகச்சு அப்போ ரத்ன கல்லு அது கல்லெல்லாம் கிழெல்லாம் ரத்னமாக இருந்துட்டு இருக்கான். அதுல போறேராம் அங்கங்க நிக்கிறேராம். மத்தியே ஸ்திதா நிகதிதின் மணிபாதரக்ஷே கிடுகிடு கிடுகிடுன்னு போவே போனாக்க ஒரு இடத்துல போய் நின்றுவே. அந்த இடத்துல நின்று வந்த உடனே அந்த நிக்கிறத பார்த்த உடனே அந்த இடத்துல நின்று இப்படியும் அப்படியும் திரும்பி திரும்பி பார்ப்பேராம். இப்படியும் அப்படியும் திரும்பி திரும்பி பார்த்தாக்கா அது எப்படி இருக்குது அப்படின்னா இதோ இப்ப நடந்து வந்தன இதுக்குதான் சிம்மகதி என்று பெயரும். இப்படி நடந்து வந்தது சிம்மகதியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சிம்மம் இப்படிதான் நடக்கும் அதுக்காக சொல்றேன் அப்படின்னா இன்னொரு பக்கம் இப்படி இப்படி நடந்து போவேறாம் அதிவேகமா கர்ன்னு போவேறாம். இது போறது பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்து கேட்போலாம் இது என்ன தெரியுமா இது தெரியும்னா இது வந்து இதுக்கு வியாக்ரகதி என்ன பேரு புலியினுடைய கதி என்பதாக சொல்லுகின்ற. இப்படி ஒவ்வொரு பக்கத்திலையும் போய் போய் பார்த்துட்டு நின்று நின்று பாக்குறது. அந்த நின்று நின்று பாக்கிறதுக்கு என்ன அப்படின்னா சப்யான் விசேஷம் அனுயோக்துமிதி பிரதீமஹா. அந்த நிக்கிறது சப்யான் விசேஷம் அனுயோக்தும் இதை பார்த்துட்டு சேவிச்சுட்டு இருக்கிறவளுக்கு இது விசேஷத்தை சொல்றதுக்காக தான் இது என்று சொல்லப்படும். நாளைக்கு சாயங்காலம் இங்க பார்க்க போறோம் காஞ்சிபுரத்துல. என்ன பார்க்க போறோம் தெரியுமா? அஞ்சு தாயாரோட கூட தேவ பெருமாள் பத்தி விழாத்தல் நடத்த போறேன். அஞ்சு தாயாரோட கூட பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் மலையாள நாச்சியார் ஆண்டாள் உபய நாச்சிமார்கள் இவா எல்லாரோடையும் பத்தி விழாத்தல் நடக்கும். அதுல பத்தி உலகத்துல பார்த்தோம்னா நேரம் எழுந்திருவே ஒவ்வொரு மூளைக்கும் நின்று நின்று அங்க உபகாரங்கள் எல்லாம் வாங்கி கற்பூர ஆரத்தி ஆகும். இது வந்து இதை பாதுகையை சாத்தின் இப்படி எழுந்திருச்சே அங்கங்க நிக்கிறது எதுக்கு தெரியுமான்னா இது வியாக்ரகதி
இது சிம்மகதி, இது விருஷபகதி என்று அந்த பெருமாள் தன்னுடைய நட அழக அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் காண்பிக்கிறதாக அமைஞ்சிருக்குன்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற. ரங்கேஸ்வரேண சகலாஸ்ய விசேஷ பாஜாலிலோச்சிதேஷு தவரத்னசிலாதலேஷு மத்யே ஸ்திதானி கதிசன்மணி பாதரட்சே சப்யான் விசேஷம் அனுயோக்திமிதி பிரதீமஹா. இது ஜனக மகாராஜ் இன்னைக்கு சுவாமி 700 வருஷத்துக்கு முன்ன, 750 வருஷத்துக்கு முன்ன சுவாமி அனுபவிச்சார். இத ஜனக மகாராஜா அப்படி உள்ள நுழையச்சையே அதை அனுபவிச்சுட்டேரா. அதையெல்லாம் அவ சொல்ற கஜசிம்ஹகதி வீரோ சார்து மூல விருஷபோபமௌ. அவர் ராமரையும் லக்ஷ்மணரையும் நடந்து வரத பார்த்த உடனே அப்படியே இப்பதான் யாரா தெரியலையே, எப்படி எதுன்னு தெரியலையே, அவளுடைய நட அழகுல போய் மயங்கி சொன்ன வார்த்தை. சுவாமி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சாய்க்கிறார். அந்த காவேரி கரையில பெருமாளும் தாயாரும் ரெண்டு கையிலையும் பூமி பிராட்டியும் ஒரு கையில பூமி பிராட்டி ஒரு இன்னொரு திருக்கையினால சீதேவியும் கையில பிடிச்சுண்டு காவேரியில ஜல் ஜல்னு பாதுகையை சாத்திண்டு நடந்து போறேன். அந்த பத்தி உலாத்தல் பண்றேன். அத சேவிக்கணும்னா சிவைகுண்டத்துல இருந்திருக்கிற நித்திய சூரிகளுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்காதான். அங்க சதா பெருமாளை சேவிச்சிருக்கா கூட இங்க ஓடி வந்துடுறோம். கமபி கனக சிந்தோ சைகதே சஞ்சரந்தம் கலச ஜலதி கன்யா மேதினி தத்தஹஸ்தம் கலச ஜலதி கன்யா மேதினி தத்தஹஸ்தம். ரெண்டு பேருக்கு ஒரு கையில இவளும் ஒரு கையில சீதேவியும் ஒரு கையில பூதேவியும் பிடிச்சிட்டு போடுகிறான். அனிஷ அனுபவேயம் பாதுகே ஸ்வயதீனம். இங்கதான் பாதுகையினுடைய பெருமையை சொல்ற. இப்பேற்பட்ட ஒரு சேவை கிடைக்கணும்னா இந்த சேவை யாருடைய அதீனமா இருந்திருக்குன்னா பாதுகா தேவியினுடைய அதீனமா இருக்கான். பாதுகா தேவி இப்படி போலாம்னா அப்படி வேல்றே, இப்படி போகணும்னாக்க இப்படி வாண்டா இப்படிதான் போகணும் சொன்னா அப்படிதான் எழுதுறோம். பாதுகே துயதீனம் சுசரித பரிபாக்கம் சூரிபி சேவனீயம். அவ்வளவு பாக்கியம் பண்ணிருந்த பாக்கியம் பண்றது மாத்திரம் இல்ல, நாம பண்ண புண்ணிய காரியங்கள்லாம் பலன் கொடுக்கற சமயமா இருக்கணுமா, அப்படி சமயமா இருந்ததுன்னாதான் இப்படிப்பட்ட சேவைய சேவிக்க முடியும் அப்படின்ற. இது ரங்கநாதன் விஷயத்திலயும் சரி, தேவப்பெருமாள் விஷயத்திலயும் சரி, நாளன்னைக்கு நடக்க போற நாளைக்கு நடக்க போற அந்த கந்தபடி வசந்தம்னு சொல்லுவா, அது சேவிக்கணும்னா சுச்சரித்த பரிபாக்கம் சுரபி சேவனியம்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் அன்னைக்கே ஜனக மகாராஜா பார்த்துட்டு இவர் நடையழக பார்த்துட்டு அவர் பாதுகா தேவிய சுவாமி ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி விஸ்வாமித்திரரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இப்படிப்பட்ட நடையழக தான் சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தே விஸ்வாமித்திரர்னு, அதுக்காக தான் அவர் முதல்ல விஸ்வாமித்திரரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே. அவர் மறுபடியும் சொல்றார், பத்மபத்ர விசாலாட்சௌ தக்க தூணி தனுர்தரௌ பத்மபத்ர விசாலாட்சௌ. இவெல்லாம் எப்படி இருந்துருக்கா, இவர் எப்படிப்பட்ட திருமேனியோட இருந்துருக்கார், இவருடைய திரு கண்கள் நட அழகில் பார்த்த உடனே இப்படி கிட்ட வந்துட்டே வந்த உடனே ராமனுடைய திருக்கண்களும் லட்சுமணனுடைய திருக்கண்களையும் பார்க்கிறேராம். கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியும் கமல வண்ணம். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். பெருமாளுடைய திருமேனி நிலமேக சியாமலனாக இருந்திருக்கு. கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியும் கமல வண்ணம். அவருடைய திருக்கண்கள் அடுத்தது திருமேனி சமுதாயமா சேவிக்கிற அடுத்தது பார்த்தோம்னா பல பல பலன்னு அந்த கண்ணு மென்றதும் அந்த கண்ணை சேவிச்ச உடனே அது தாமர புஷ்பம் மாதிரி இருந்திருக்கு. கண்ணு மாத்திரம் வாங்கினா திருமுக மண்டலம் முழுசா பாக்குற திருமுக மண்டலமும் தாமரம். கைத்தலமும் கைய சேவிச்சா கை பார்த்தமான தாமர புஷ்பம் மாதிரி இருந்தது. அப்படி கீழே குனிஞ்சு பாக்குற திருவடி அடியும் கமல வண்ணம். அத பார்த்துதான் இவர் மயங்கி போறவர். பத்ம பத்ர விசாலாட்சம்
கட்கத்துணி தனுர்தாரம். இவா பின்னாடி முதுகுல அம்பராத்தோணியும் வில்லையும் மாட்டிட்டு வரான். இவா யஜ்ஞ சம்பிருத்தி ஏற்படணும் விஸ்வாமித்திரக்கா, அதுக்காக தானே அவர் கூட்டே அன்னிலிருந்து அவர் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. எங்க போனாலும் அதையும் மூத்துட்டு இருக்காரு. வழியெல்லாம் ஏகப்பட்ட மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணி பெரிய அஸ்திரங்கள்லாம் இவாளுடைய கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. அந்த தேவதைகள்லாம் அஸ்திர தேவதைகள்லாம் என்ன எப்ப நியமிக்க போறாரு என்ன எப்ப நியமிக்க போறாருன்னு கூடவே இருந்துட்டு இருக்காரு அவ. அப்படி வந்து உள்ள வந்திருக்கா. ஆகையால இவாளை பார்த்து அஸ்வினா விவரும் பேண சமுபஸ்தித யௌவனோ. முதல்ல குமாரவன்னு சொன்னார், இப்ப சமுபஸ்தித யௌவனோன்னு சொல்றேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். இவா ரெண்டு பேரும் வந்திருக்க அஸ்வினா விவ ரூபன ஒண்ணு. அஸ்வினி தேவதைகள் எப்பவும் ரெண்டு பேர் ட்வின்ஸ், அவ ரெண்டு பேரை தான் எப்பவுமே இருப்பாளாம். இவாளை பார்த்தோம்னா சாதாரண மனுஷாலே தெரியலையே அஸ்வினி தேவதைகள் மாதிரி ரெண்டு பேரா வந்திருக்காளே. இது ஏன்னா இங்கதான் வந்து முழுஷா முழுஷா திவச்சனத்துல பிரயோகம் பண்றேன். சாதாரணமா பார்த்தோம்னா ஏகவச்சனத்துல பிரயோகம் இருக்கும், ராமருக்கு மாத்திரமே அடைமொழின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா ராமரையும் லக்ஷ்மணரையும் தனியா பிரிச்சே பார்க்க முடியாது. அவருடைய பிராணன் ராமருடைய பிராணன் லக்ஷ்மணர் இடத்துல தான் இருக்கிறதுனால. ஆகையில இங்க திவச்சனத்திலேயே பிரயோகம் பண்ணிருக்காரு மொத்தத்தையும். அந்த திவச்சனம் பார்த்தோம்னே அஸ்வினி தேவதைகள் மாதிரி இருந்துட்டு இருக்காளே இவெல்லாம் அப்படின்னா சமுபஸ்தித யௌவனம். இப்பதான் யௌவனம் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த 16 வயசு ஓன் 16 வயசு ஆக போறதோ இல்லையோ, அந்த 16 வயசுக்கு முன்ன இருக்கிறது ஒரு நிலை. அப்ப பார்த்தோம்னாக்கா இந்த மீசை எல்லாம் அப்பதான் முள்ள முள்ள அரும்பு வர மாதிரி அது இப்படி அந்த கிளம்பிட்டு வர மாதிரி இருந்துருக்கு. இன்னும் எவ்வளவு வந்த பாடில்ல, பால்யமும் போன பாடில்ல, இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு சன்னிவேசமா. அப்ப எப்படி இருப்பான்னு நம்ம நினைச்சு பாத்துக்கணும். எதிர்ச்சைவகம் பிராப்தம் தேவலோகாதி வாமரம். ஏதோ எதிர்பார்க்காத திடீர்னு தேவலோகத்துல இருந்து இருக்கிற ரெண்டு ஒரு தேவதைகளே இங்க வந்துட்ட மாதிரி இருந்துட்டு இருக்க. கதம் பத்ராமிஹ பிராப்தம் கிமர்த்தம் கஸ்ய மாமுனே. இவெல்லாம் பார்த்தா சாதாரண மனுஷாலா தெரியல. அதோட இல்ல இவெல்லாம் ரிஷியோட வந்திருக்காருன்னா ரிஷியோட யார் ராஜகுமாராளா ரிஷியா வருவான்னு யாரானா எதிர்பார்ப்பாளன்னா ரிஷியோட வந்திருக்காருன்னா இவாளும் யாரோ ஒரு இவருண்ட அத்தியனம் பண்ற பசங்களோ என்னமோ சாஸ்திரம் வாசிக்கிறாளோ அத்தியனம் பண்றாளோ அந்த மாதிரி பசங்களோ என்னமோ அப்படின்னு பார்த்தான். ஆனா இவாளுடைய லட்சணத்தை பார்த்தோம்னாக்கா அந்த மாதிரி எல்லாம் தெரியல. தேவகுமாராளா இருந்துட்டு இருக்கா. தேவகுமாராளா இருந்தாள்னாக்கா அந்த கால்லாம் அவளுக்கு நடக்க பாவே பாவாதான், காலுக்கு அது வந்து பூமியில படாதான். ஆனா இவாள்லாம் பூமியில பட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அதோட மாத்திரம் அவள்லாம் வந்தாள்னா ஏதனா ஒரு ரதத்துல வந்திருப்பான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கதம் பத்ராமிஹ பிராப்தம் கிமர்த்தம் கஸ்ய வாமுனே. இவன் நடந்து வந்திருக்காள், எதுக்காக வந்திருக்கா, எப்படி வந்திருக்கா, யார் இவா சொல்லு பார்ப்போம் அப்படின்னா வராயுதரும் வீரம் கஸ்ய புத்திரோ மகாமுனோ பூழயந்த விமந்தேசம் சந்திர சூரியா விவாம்பரம். இவெல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னா உத்கிருஷ்டமான வர அதாவது சிரேஷ்டமான ஆயுதங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கா இவன். பேர்பட்டவா இவா யாருடைய பிள்ளை இவா, ரெண்டு பேரும் கொஞ்சம் சொல்லுமே என்று பிரார்த்தனை. பூஷயந்த விமம் தேசம் சந்திர சூரியா விவாம்பரம். எல்லாம் அந்த விஸ்வாமித்தருக்கு உதைக்கிற மாதிரி வார்த்தைங்க. விஸ்வாமித்தர் வரத்தே நேர் வந்துட்டேர் எனக்கு யஜ்ஞ சமிருத்தி ஏற்பட்டு போச்சு யாக பலம் வந்துட்டு அப்படின்னார். அந்த விஸ்வாமித்தருடைய தேஜஸ்னால இந்த யாகசாலையே சூழ்ந்திருக்குன்னு அதை சொல்லல அங்க, ஏன்னா அதை விட்டு வச்சிருக்கேன். ஆனா யாருடைய தேஜஸ்னால இவர் ரெண்டு பேருடைய தேஜஸ்னால யாகசாலைக்கே ஒரு அலங்காரம் ஏற்பட்டிருக்கான். ஆகாசத்துல சந்திரனும் சூரியனும் இருந்தாதான் ஆகாசத்துக்கு ஒரு அழகு. அந்த மாதிரி பூஷயந்தா விமன் தேசம் இந்த தேசத்துக்கே அலங்காரம் பண்ண முடியாக இருக்காளே. சந்திர சூரியாவிவாம் வரும் பரஸ்பரஸ்ய சதிருஷம் பிரமாணங்கித ஜேஷ்டி தை. நுழைச்சைய எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஜனக சக்கரவர்த்திக்கு, ஜனக மகாராஜாக்கு. என்ன இவர் ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்த சமானமா இருந்துட்டு இருக்கா. இங்கித ஜேஷ்டி தை இவாளுடைய செயல்பாடுனால இவாளுடைய குறிப்பறிந்து நடந்து கொள்றது எல்லாத்தினாலையும் பார்த்தோம்னாக்க
ஒருத்தருக்கு இவருக்கு அவர் குறைவரா அவருக்கு இவர் குறைவான்னு சொல்ல முடியாது. இப்படியா இருந்துட்டு இருக்கான். காக்கபட்சதரோ வீரம் ஸ்ரோது மிச்சாமி தத்வதாஹ. இவெல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கா, இவள் பாக்குற இவா குடுமையை பாக்குற தள்ள வச்சுட்டு பார்த்தோம்னா அது அப்படியே சுருட்டு சுருட்டியா இருந்துட்டு இருக்கு. அந்த முடியில அவ்வளவு விஷய அலங்காரம், இது பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். அப்படியே அலைஞ்சி அலைஞ்சி அப்படியே அப்படியே போறதா அது எனக்கு தெரியணுமே நிஜமா யாருன்னு இவாளை சொல்லுங்க. எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வருது, நிச்சயமா யாருன்னு நீடுதான் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்றேன். இப்படி பிரார்த்தனை பண்ண உடனே அதுக்கப்புறமா சொல்றேரா, இவ்வளவு தூரம் கேட்ட பிற்பாடு சொல்றேரா, இவர் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமார அழிவா ரெண்டு பேரும் நான் போய் பிரார்த்தித்தேன் அம்பேத்னி மகாத்மானம்னு சொல்லி இவாட பத்தி எனக்கு தெரியும், இவார மாத்திரம் ராமன மாத்திரம் அனுப்பிச்சுவை போறோம் அப்படின்னா ராமன் சரீரம் இல்லாத ஆத்மா வருமானா, ஆகையால ரெண்டு பேருமா வந்தா என்னுடைய யாகத்தெல்லாம் ரக்ஷணம் பண்ணா, இப்ப அங்கேருந்து கிளம்புறீங்கன்னா இமோசம் முனிசார்தூலன்னு நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கிங்கராளாக அடிமையாக இருந்துருக்கோம், நீ என்ன நியமிக்கிறீரோ அதை பண்றோம்னு சொன்ன உடனே வா போலாம் இந்த மிதிலைக்கும் போயிட்டு போலாம் அப்புறமா போலாம்னு நான் சொன்னேன்னு நான் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு நேரம். இது எல்லாத்தையும் சதானந்தர் பார்த்திருந்தேர். சதானந்தர் பார்த்த உடனே அப்பதான் அவர் கேட்டேர் இங்க ஆசிரமத்துக்கு வராம லட்சணம் உடனே அவர் கேட்ட விஷயத்தெல்லாம் நேத்தையே நாம சொன்னோம். சதானந்தர் விஷயத்துல இவ்வளவு ஏற்றத்தை ஜனக மகாராஜா சொன்ன பிற்பாடு சதானந்தருக்கு ஒரு திருஷ்டி வரும், அடா இது இவர் போய் விஸ்வாமித்திர ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ராமலட்சுமணால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதோட நின்றுட்டேரு, விஸ்வாமித்திரருக்கு வேற ஒன்னும் சொல்லலையே என்னன்னா, அப்ப ராமலட்சுமணாள்கிட்ட பார்த்து சொன்னாரா, ராமரிடத்துல பார்த்து சதானந்தர் சொன்னாரா, இப்ப ரமா உனக்கு ஒரு பெரிய விஷயம் நான் சொல்றேன் கேளு, உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன பாக்கியம் அப்படின்னா, இந்த விஸ்வாமித்திரரோட வரும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்க, அது உனக்கு ஏத்தம் அப்படின்னா, ஞானி துவாத்மைவமேமதம் அப்படின்னா பெருமாளுக்கு உதார பெருமாளுக்கு உதாரஹான்னு பெருமாளுக்கு திருநாமம், வள்ளல் குணம் படைத்தவர் என்பதாக. ஆனா பெருமாள் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் உதாரன் இல்ல, இந்த ஞானிகள் தான் மகாத்மாக்களா இருக்காள், இவள் தான் உதாரா சர்வேவைத்தே, இவா எல்லாரும் இந்த மகாத்மாக்கள் தான் உதாராள் அப்படின்னா, நான் எதனா ஒரு பலன் கொடுக்கறேன்னா அந்த பலனை வாங்கிக்கிறேன்னு சொல்றாள், அதுதான் இவாளுடைய ஔதாரியம். அந்த மாதிரி பெருமாள் நினைக்கிச்சு, பெருமாள் சொல்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்ற, நீர் என்னமோ நீங்க ரெண்டு பேர் தான் இவ்வளவு அழகெல்லாம் நீங்க நினைச்சுக்கிறீங்க, அந்த அழகு இதெல்லாம் பத்தி இருக்கட்டும், இந்த விஸ்வாமித்திரரோட வந்தது இருக்க உங்களுக்கு ஏத்தம், விஸ்வாமித்திரர் என்ன சாதாரணமா நினைச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்ற. நாஸ்தி தன்யதரோ ராமா தோன்யோ புவி கஷ்டன கோப்தா குஷிக புத்திரத்தே ஏன தத்தம் மகத்தபஹா. உன்னை காட்டிலும் பாக்கியம் பண்ணவா வேற யாருமே இல்ல ராமா. இது சதானந்தருடைய வாக்கியம். ஏன் நீ விஸ்வாமித்தருடைய ரட்சணத்துல அரவணைப்புல நீ இங்க வந்திருக்கியே, இதுதான் உனக்கு பெரிய விசேஷம். ஸ்ரூயதாம் அபிதாஸ்யாமி கௌசிகஸ்ய மகாத்மனஹா. கௌசிகருடைய விஸ்வாமித்திரருடைய ஒரு விருத்தாந்தத்தை நான் சொல்றேன் நீ கேளு. எப்பேற்பட்ட விருத்தாந்தம் தெரியுமா விஸ்வாமித்திரது என்று சொல்ற. ராமாயணம் முழுக்கவே சரணாகத்திய பறைசாத்துகிற ஒரு சாஸ்திரம்ன்றத அவதாரிக்கையும் போதே அடைய விண்ணப்பம் செய்த அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற ராமாயணத்துல ஒவ்வொரு காண்டத்திலையும் சரணாகதி சொல்லப்பட்டிருக்கு என்பது. அந்த பாலகாண்டத்துல முதல் முதல்ல வரக்கூடிய சரணாகதி தேவர்கள் பெருமாளிடத்துல பண்ண சரணாகதி. ராவணனுடைய ஹிம்ச தாங்க முடியாமல் சிரமப்படுறா, அந்த சிரமத்தை போக்கி அருள வேணும்னு சொல்லி பெருமாளிடத்துல பண்ண சரணாகதி. அப்போ பிதரம் ரோச்சையா மாசார்னு சொல்லி நாமெல்லாம் நம்மளுடைய கர்மாவினை பயன் பிரகாரம் நாம நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு பிள்ளையா பிறப்போம். பெருமாள் அவர் அவதாரம் பண்றதுனால தசரத சக்கரவர்த்திய தன்னுடைய அப்பாவாக
வரணம் பண்ணிட்டு அவருக்கு குமாரராக வந்து அவதரித்தார் என்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ பாலகாண்டத்துல வேற வேற சரணாகதிகளை சொல்லச்சே சுவாமி சாய்கிறார். திருசங்கு சுனச்சேபாதி விற்த்தாந்தங்களிலும் விஸ்வாமித்ராதி வியாபார விசேஷங்களை சொல்லி சரணாகத ரட்சணம் பரம தர்மம் என்றும் சமர்த்த காருணிக விஷய சரணாகதி பலாவினா பூதை என்றும் காட்டினான். யார் வால்மீகி மகர்ஷி காமிச்சார் அப்படின்னு சொல்ற. திருசங்கு சுனச்சேபாதி விற்த்தாந்தங்களிலும், திருசங்கோனுடைய விற்த்தாந்தத்துல சுனசேபனுடைய விற்த்தாந்தத்திலையும் விஸ்வாமித்ராதி வியாபார விசேஷங்கள், விஸ்வாமித்ரர் முதலியவர்கள் பண்ணின செயல்களை கொண்டு சரணாகத ரட்சணமே பரம தர்மம் என்பதை நிலைநாட்டினார் என்று சொன்னார். யார் விஷயத்துல சரணாகதி பண்ணா பலன் வரும், யார் காலில் வேணா விழுந்தா சரணாகதி பண்ணா பலன் கிடைக்குமானா? கிடைக்காது. சமஸ்த காருணிக விஷய சரணாகதி, நாம எதுக்காக நாம போய் ஒருத்தனிடத்துல சரணாகதி பண்றோமோ அதை பண்ணி கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அவளுக்கு இருக்கணும். அவள்கிட்ட போய் இல்லாத போகுது, நான் இன்னைக்கு எல்லாத்துல இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன், என்னிட்ட போய் ஒரு காரியம் பண்ணி கொடுக்கணும்னு ஒருத்தன் வந்து கேட்டான்னாக்கா நான் போய் என்ன சொல்ல முடியும்? அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ஒன்ன மாதிரிதான், நானும் எதிரதான் போய் உட்காந்து கேட்டு பார்க்கணும், அவளுடைய அதீனம் தானப்பா, என் அதீனம் ஒன்றும் இல்லையேன்னு நான் சொல்ல போறேன். இல்ல ஒன்னு விட்டா கத்தி இல்லைன்னு என்னிடத்துல சரணாகதி பண்ணி பிரயோஜனம் இல்லை அந்த காரியம் ஆரத்துக்கு. அது சமர்த்தனா இருக்கிறவா, அது ஸ்தானத்துல இருக்கிறவா, அதை செய்யக்கூடியவளா இருக்கணும். அந்த செய்யக்கூடியத்துக்கு யோகியத்தை இருந்தா மாத்திரம் போறாது, அதுக்கு கருணை வேணும், செய்யணும்ன்ற எண்ணமும் வேணும். அப்படிப்பட்டவா கிட்ட போய் சரணாகதி பண்ணாதான் பலனாகும். அப்படிப்பட்டவாள்கிட்ட சரணாகதி பண்ணாள்னாக்க பலாவினா பூத்த, பலம் இல்லைன்றதே கிடையாது. அந்த சரணாகதி பலத்தோட சேர்ந்ததாக தான் இருக்கும், பலன் இல்லாததாக அது எப்பவுமே ஆகாதுன்னு சுவாமி சாதிக்கிறார். அந்த சரணசேப சரணாகதியும் திருசங்கு சரணாகதியும் சங்கேபமாக இப்ப சொல்லி அந்த விஸ்வாமித்ரருடைய பிரபாவத்தை சொல்லி அடுத்தது சீதா கல்யாணத்துக்கு போனோம். நாம இப்போ சதானந்தர் சொல்ற இவருடைய மகர்ஷியினுடைய விஸ்வாமித்ரர் என்ன நினைச்சிட்டு இருக்க, இவர் ஏதோ ஒரு தாடி வச்சிருந்து இது வந்து இந்த காட்டுல அலைஞ்சிட்டு இருக்காரு, இவர் சாதாரண மனுஷர் இல்ல, இவர் பெரிய மகாராஜா. ஏற்கனவே சொல்லியிருக்கார், குசருடைய புத்தர் குசநாபர், குசநாபருடைய புள்ள காதி, காதியினுடைய குமாரர் இந்த விஸ்வாமித்ரர். அவர் மகா தேஜஸ்வி, மகா தபஸ்வியா இருக்கவர். அவர் எப்படி தெரியுமா, எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் இந்த பூமிய ஆண்டவர். விஸ்வாமித்ரருக்கு மீதி பேர் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, உத்கிருஷ்டமான மந்திரமாக சொல்லப்படுகிற காயத்ரிய நமக்கு காண்பிச்சு கொடுத்தவர் விஸ்வாமித்ரர். அதில் தான் நித்தியம் விஸ்வாமித்ரருடைய திருநாமத்தை சொல்லாமல், அது என்ன ரிஷி சந்தஸ் சொல்லாமல் அந்த மந்திரம்ன்றது பலனை கொடுக்காது. அப்ப விஸ்வாமித்ர ரிஷியை சொல்லாதவா யாரும் கிடையாது. அத்தனை பேரும் விஸ்வாமித்ரர் நித்தியம் பிராதஸ்மரணியாலா சொல்லிட்டு இருக்கா, விஸ்வாமித்ரர் சொல்லிட்டு தான் காயத்ரி. யார் யாரெல்லாம் சந்தியாவந்தனம் பண்றாளோ அத்தனை பேருக்கும், சந்தியாவந்தனம் பண்ணாதவாளை பத்தி சொல்றேன்னா அதை பத்தி நான் கேட்கல, பண்றவாளுக்கு தான் நான் சொல்ற வார்த்தை இது. சந்தியாவந்தனம் பண்ணாதவாள்லாம் அவள்லாம் பாப்பிஷ்டாள், பாப்பம்தான் அவளை சந்தியாவந்தனம் பண்ண விட்டாத பண்றது, அவ்வளவுதான் சொல்லணும். அதுக்கு இவரை பார்த்து சொல்ற, இவர் எப்ப எத்தனையோ நாள் ராஜாவா இருந்து பூமியை பரிபாலனம் பண்ணிட்டு வந்தே, அப்படி பண்ணிருக்கச்சு சுத்தி சுத்தி வந்த பேர் ஒரு நாள் அங்கிருந்து வசிஷ்டர் எழுந்தருள் இருந்த காட்டுக்கு போனேராம். அந்த காட்டுக்கு போனாக்க இத்தனை சைன்யத்தோடையும் அவர் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கார். அங்க போனா வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போயிருக்கேன். வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போன உடனே வசிஷ்டர் அவரை வந்து ராஜா வந்திருக்காருனாக்கா ராஜாவுக்கு எப்படிப்பட்ட உபச்சாரம் பண்ணமோ அத்தனை உபச்சாரத்தையும் பண்ண, அப்படி ராஜாவை அமர சொல்லி உட்காந்து சொல்லி எல்லாம் பண்ண பிற்பாடு ராஜாவை பார்த்து விஸ்வாமித்ரரை பார்த்து சொன்னாராம், நீங்க எல்லாரும் இவ்வளவு பேரும் வந்திருக்கோங்க, மொத்த பேரும் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாராம். விஸ்வாமித்ரர் சொன்னாரா, இதெல்லாம் என்னத்துக்கு ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம், நீங்க எங்கேயோ காட்டுல இருந்துட்டு இருக்கோங்கோ, என்ன ஒரு ரெண்டு பழம் வச்சுட்டு இருப்போங்களோ, காய் வச்சுட்டு இருப்போங்களோ, என்ன பண்ணிருப்பீங்களோ, நான் ஒத்தனா ரெண்டு பேரா, நாங்கெல்லாம் ஏதோ நிறைய குணம் வந்திருக்கோம், நாங்க குணம் வந்தது சாப்பிட்டு போயிடுறோம், எங்களுக்கு ஒன்றும் விசாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாராம் விஸ்வாமித்ரர். அப்போ வசிஷ்டர் விஸ்வாமித்ரருக்கு நிர்பந்தப்படுத்தி எல்லாரும் சாப்பிட்டுதான் போனோம்னு சொல்லி சொல்ற. இது சொன்ன உடனே சரி அங்க என்ன பண்ணாருன்னா, சரி இவர் என்ன பண்றாரு பாக்கலாம், சரி அப்படிதான் ஆட்டோம்னு சொல்லிட்டு அங்க காமதேனு இருந்திருக்கு. காமதேனுவை கூட்டு எல்லாருக்கும் எல்லா ஆகாரமும் ஏற்பாடு பண்ணுவா, மொத்த பேருக்குன்னா விசேஷமான ஆகாரங்கள் மொத்தம் பண்ணி பண்ணிட்டு மொத்த பேரும் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆகுவான்.
அப்போ எல்லாம் சுபோஜிட்ட அழகா ஆயிட்டார். இப்ப இதுக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காராம் விஸ்வாமித்ரர். இத்தனை பேரும் இப்படி இவ்வளவு பேரும் சாப்பிட்டு போனதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தேன்னா, இவ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கிறது இதுவால தான், இந்த காமதேனு தான், இந்த காமதேனுவால தான் எல்லாம் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இவர் பார்த்தேரா லோகத்துல எதெல்லாம் சிறந்த வஸ்துவா இருந்துட்டு இருக்கோ அந்த சிறந்த வஸ்துக்கள்லாம் ராஜாவை சேர்ந்தது. இதுதான் லோக நியாயம். நம்மாட்டில் புதையல் கிடைச்சதுனாக்க அந்த புதையல்ல இருக்கிற வஸ்துவெல்லாம் நாம எடுத்துக்க முடியாது. கவர்மெண்ட் கணக்கு அது தெரிஞ்செடுத்தோம்னாக்க அதை சீஸ் பண்ணிடுவா, அவன் எடுத்தும் போயிடுவான். அந்த மாதிரி ஒரு அனர்க்கமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு காமதேனு இருந்த உடனே இது என்ன சேர்ந்தது தான் இது நகையில என்னண்டே இதை குடிச்சோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்ரர். இந்த ஒரு மாட்டுக்கு பதிலாக உனக்கு 1000 மாடு வேணுமா, 2000 மாடு வேணுமா, 1,00,000 மாடு வேணுமா, எத்தனை பசு வேணுமோ அத்தனை பசு கொடுக்குறேன், உனக்கு எவ்வளோ ரூபா வேணுமோ அவ்வளோ ரூபா கொடுக்குறேன் நான், இதை நீ எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறாரு அவர். இவர் கை கூப்பிண்டு சொல்றாம் வசிஷ்ட முரட்டி, நீ ராஜாதான், நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்னால இந்த காமதேனுவ என்னால கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா, ஏததே வகிமே ரத்னம், ஏததே வகிமே தனம், ஏததே வகி சர்வஸ்வம், ஏததே வகி ஜீவிதம். இந்த காமதேனு தான் எனக்கு மகாரத்னம், இந்த காமதேனு தான் எனக்கு பெரிய தனமாக இருந்துருக்கு. இதென்ன ஒன்னு ஒன்னா என்னத்துக்கு சொல்றது, எனக்கு மொத்தமே காமதேனு தான், சர்வஸ்வமும் காமதேனு தான். ஏததே வகி ஜீவிதம், என்னுடைய பிராணன் இருந்துருக்க அதுவும் இந்த காமதேனு தான். தரிசஸ்ய பூர்ணமாசஸ்ய யஜ்ஞாஸ்ய வாப்த தட்சிணாஹ யததே வஹிமே ராஜன் விவிதாஸ்ய க்ரியாஸ்ததாம். நான் யாகம் பண்றேன், தரிசபூர்ண மாசம் பண்றேன். இது தரிசபூர்ண மாசம்ன்றது அமாவாசை கழிச்சு பண்றது, தரிசம் பௌர்ணமாசை கழிச்சு பண்ற இஷ்டி பௌர்ணமாசம் ஆகல. இது இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கெல்லாம் இதுதான் காரணமாக இருந்திருக்கு. அதோ மூலா கிரியா சர்வா மம ராஜன் சம்சயா, என்னுடைய செயல் இதெல்லாம் என்னத்துக்கு ஒன்று ஒன்றும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கிறது, என்னுடைய செயல்கள் எல்லாமே காமதேனுடைய மூலமாக தான் எல்லாமே நடந்துருக்கு, நான் இதை கொடுக்க முடியாது. அப்படியா நீ என்ன சொல்றது, நான் என்னத்துக்கு ராஜாவே சீஸ் பண்ணி போலாம், எடுத்தும் போலான்னு சொல்லியிருக்கு, நானே ஓட்டியும் போயிடுறேன், போட்டியும் போடா அப்படின்னு சொல்லிட்டான் காமதேனு. காமதேனு இழுத்துட்டு போறா, பார்த்தா காமதேனு அழகு அழுது, அங்கேருந்து பார்த்து ஒரு உதறி குதிச்சுண்டு, எகிரி குதிச்சுண்டு வசிஷ்டரிடத்துல வந்து சரணாகிதி பண்றது. நிர்தூயத்தாஸ்தாபத்யாசதூ ஜகமா நிலவேங்கேனா பாதமூலம் மகாத்மனஹ. வசிஷ்டருடைய திருவடியில வந்து அழறதாம். என்ன சொல்ற, சபலாசாருதந்தீச்ச க்ரோஷந்தீச்சமப்ரவீத்து. நான் எதுவுமே அதிசயமாகவே அதாவது எக்ஸாஜரேட் பண்ணியே சொல்றது கிடையாது, இது அடியனுடைய சுவாவம், இது எனக்கு தெரியல. மகர்ஷி என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் சொன்னார். என் வாயில வந்தது காமதேனு அழுதுது அப்படின்னு அதே வார்த்தை தான் சொல்லு. சபலாசா ருதந்தி க்ரோசந்தி சேதம் அப்ரமீது, ருதந்தி அழுதுண்டே சொல்லித்தான். அப்படியே என்ன சொல்லித்து அப்படின்னு வசிஷ்டஸ்யாக்ரதஸ்தித்வா, வசிஷ்டருடைய பின்ன சொல்லி சொல்லுது, பகவன் கிம் பரித்யக்தா த்வயாஹம் பிரம்மாசுதா யஸ்மாத் ராஜபிரதா மாம் ஹி நயந்தே த்வத்சகாததா. வசிஷ்டரே என்ன நீர் விட்டுட்டேரே, நான் என்ன தப்பு பண்ண, என்ன நீர் விட்டுட்டே என்ன இவெல்லாம் இழுத்தும் போறாளே அப்படின்னு சொல்லி சொல்ற, எனக்கு என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த காட்டுல இருந்துட்டு போறத இவெல்லாம் இழுத்தும் போறேன், இல்ல அங்க கோசாலையில ஒன்னு நன்னா வச்சுப்பா நீ போறிய அப்படின்னு கேட்பாளன்னு முன்ன, ஐயோ உன்ன விட்டா எனக்கு வேற கிடையாது, நான் உண்மை விட்டு நான் போறதுக்கு இல்ல, உண்மையே என்ன இது காமதேனு ஒரு பிரகாரமா சரணாகிதி பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஆதிசப்தத்தினால இங்க காமதேவனுடைய நத்வாம் திசபலே நாபிமே அபகிருதம் தொயா உடனே சொல்றேன். ஐயோ நான் சொல்லவே இல்லை, நான் உன்ன விடுவேனா, நம்மா நான் உன்னை விடல, உனக்கு எந்த தப்பு காரியமும் நான் பண்ணலம்மா, நானு நான் பாத்துக்கிறேன், நீ விட்டுரு
ராஜா பலவானா இருந்துகிட்டோம், என் எதிர என்ன பண்ண முடியும், ராஜா ஒருத்தரும் போக முடியாது போன்னுட்டு அந்த காமதேனு உண்ட சொல்லி அந்த ராஜாக்கள் மொத்த சைன்யத்தையே அப்படியே தூள் தூளா ஆக்கும்படியாக வசிஷ்டர் தன்னுடைய பலத்தால பண்ணிட்டேறான். இது பண்ண பார்த்த உடனே இதெல்லாம் பார்த்தேர் விசாமித்திர, அப்பா இவருக்கு இவ்வளவு பலமா என்ன பண்றது அப்படின்னா, ஹதபுத்திர பலோ தீனோ நூனபட்ச இவத்விஜா ஹததற்போ மகசோத்சாக நிர்வேதம் சமபத்தியதான்னார். அவருக்கு ஒரு பெரிய வேதனை வந்துடுத்தான். இது ஒரு ஒரு பட்சிக்கு ரெண்டு ரெக்கையும் போயிட்டுனாக்கா எப்படியோ அந்த மாதிரி ஆயிட்டேறான் விசுவாமித்திரர். இந்த பலம்லாம் போயிட்ட உடனே சரி இதுக்கு வேற வழி இருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, தம் பிள்ளைகள்ட ஒருத்தர் இடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு போய் தபஸ் பண்ண போயிட்டேறான். இது ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு தபஸ் பண்ண போனேன், அங்க ஹிமவத் பர்வத்தில போய் தபஸ் பண்ணேறான். தபஸ் பண்ணா அப்போ சிவபெருமான் இவருக்கு பிரத்யட்சமா ஆகி உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரான். ஐயோ அது போய் ஏன் கேக்குறார், ஒன்னும் இல்ல ஒரு மாறடி ஒரு ரிஷி போய் என்னுடைய சைன்யத்தையே அழிச்சுட்டார் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவ்வளவுதானே உனக்கு தனுர்வேதம் மொத்தத்தையும் நான் உபதேசம் பண்றேன், நீ எங்க போனாலும் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், யாரும் ஒன்னு பண்ண முடியாது, ஆகையால நீ போயிட்டு வா அப்படின்னா, ஆகையால எல்லாம் உபதேசம் பண்ணி அவரிடத்துலேருந்து ஒரு பராக்கிரமத்தை வாங்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்த உடனே அந்த ஒரு முயற்சி தான் பார்க்கணும். விஸ்வாமித்திரர் எதிர விஸ்வாமித்திரர் அங்கேருந்து சைன்யங்கள்லாம் அழைச்சிட்டு வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்தேன். வசிஷ்டருடைய ஆசிரியர் கோபமும் கேட்கணுமா, ராஜாவாச்சே ராஜாவனுடைய சுவாவமே கோச்சிக்கிறது தானே சுவாவம், பரச்சைய மின்னையா அப்படின்னு நினைக்கிறா இப்ப பாருன்னு சொல்லிட்டு போனாரா, ஒரே துவம்சமாயிட்டு தான் ஆசிரமமே துவம்சமாயிட்டு அங்க இருக்கிற பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் பயந்து நடுங்கிட்டு வசிஷ்டர் காலில் வந்து விழருது, அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் வந்து விழறலாம் வந்து, ஐயோ என்னாச்சோ தெரியலையே இப்படி ஒரு அனர்த்தம் பண்றதே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாக்குறாராம். உடனே பாக்குறாராம் வசிஷ்டர், ஓஹோ இப்படியா சமாச்சாரம் இவெல்லாம் வந்திருக்காது. வசிஷ்டம் பிரம்மம் பிரம்மேண தேஜதாம் வசிஷ்டோ பிரததே சர்வம் பிரம்மதண்டே நராகவம். என்னென்ன அஸ்திரங்கள் விஸ்வாமித்திரர் வந்து அந்த ருத்ரனிடத்திலேருந்து வாங்கிட்டு வந்தாரோ அத்தனை அஸ்திரங்களையும் வசிஷ்டர் மேல பிரயோகம் பண்ணேராம். வசிஷ்டர் ஒரு பிரம்மதண்டத்தை எதிர நீக்க வச்சுட்டு அப்படி கையை வச்சுட்டு அப்படி உட்காண்டேராம், ஒன்னும் பண்ண முடியல, மொத்தம் தபில் தபில் தபில்னு வந்து விழறதான், இவர் கிட்டையே வர முடியலையா. இப்படி பார்த்த உடனே பார்த்தா இவருடைய தேஜஸ்ஸு பார்த்தா அப்படியே இவருக்கும் கோபம் வந்துருது, இப்படியா ஒரு காரியம் பண்றா, இந்த ஆசிரமத்தையா அழிக்கிறான்னு ஒரு கோபம் வந்த உடனே இவருடைய ஜாலியும் பார்த்து இவர் தப்பிக்கிறாளாம், தேவதைகள்லாம் ஓடி வந்துட்டாளாம் வசிஷ்டரிடத்துல, வா வசிஷ்டரே நீர் தான் காப்பாத்தணும், இப்படி உம்முடைய தேஜஸ்ஸு எங்களால தாங்க முடியல, உம்முடைய கோபம் தாங்க முடியல, நீ கொஞ்சம் வாய் முண்டு இருந்து போனா போட்டோம், பிரசீத ஜபதாம் ஸ்ரேஷ்டா லோகாசந்து நீர் பிரம்மவித்து உம்முடைய பலமே பலம்தான், விஸ்வாமித்திர தபஸ் பண்ணவர் தான் அது வேற விஷயம், திக் பலம் கத்திரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம், கத்திரிய பலம் ஒரு பலமான அது பலமே இல்ல, பிரம்ம தேஜோ பலம் பலம், பிரம்ம தேஜஸனுடைய பலம்தான் பலம்தான், ஆகையால சுபா தயவு செஞ்சு விட்டுடும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாளாம். விஸ்வாமித்திரரும் பார்த்தே தானும் அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சதை பார்த்த உடனே, சீப்போ இனிமே எனக்கு இந்த கத்திரி ராஜரிஷின்ற வார்த்தையே எனக்கு வேணாம், எனக்கும் பிரம்மரிஷி பதவி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே மறுபடியும் போய் தபஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாராம். அந்த தபஸ் பண்ணாக்க ஒரு பக்கம் வடக்கு பக்கத்துல போய் ஒரு தட்சிண திக்குல போய் தபஸ் பண்றாராம். தபஸ் பண்ணிட்டே வரத்தே ரொம்ப பெரிய ஒரு அனேன தபசாத்வாம் தூ ராஜரிஷி வித்மஹே, பிரம்மா சொல்றாராம் நீர் பண்ண தபஸ்னால எனக்கு பரம சந்தோஷம், உமக்கு ராஜரிஷின்னு பேர் வருது அப்படின்னு சொன்னாரா. இருந்தா கூட அதுக்கு அவர் கொஞ்சம் குறைதான், சரி ராஜரிஷின்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம்னு சொல்லி சொன்னாரா. ஆனா அந்த சமயத்துலதான் ஒரு சமயம் என்ன பண்றாருன்னா, இக்ஷ்வாகு வம்சத்துல திருசங்குன்னு ஒரு ராஜா இருந்தாராம், அந்த ராஜாவுக்கு யாகம் பண்ணணும்னு எண்ணம் வந்ததான். அந்த யாகம் பண்ணணும்னு எண்ணம் வந்ததுன்றது ரொம்ப சாமான்யமான விஷயம், தஸ்ய புத்தி சமுத்பன்னி ராகவாச்சேயம் சசரீரேண தேவானாம் பரமங்கதி, யாகம் பண்ணி யாகத்தினுடைய பலன் என்னன்னா சொர்க்கத்துக்கு போகணும்ன்றதுக்கோசம். அந்த சொர்க்கத்துக்கு போறது எப்படி போறது என்ன கேட்டா, இந்த சரீரத்தோடயே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் இதுதான் இந்த ஆசையில ஒரு விபரீதமான ஒரு ஆசை.
என்ன நாமெல்லாம் கூட ஒரு காரியம் பண்றோம், காரியத்தினுடைய பண்ணோம், இது பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா பெரிய பரிபூர்ண பிரம்மாந்தம் வரும், பெருமாளிடத்துல சரணாகிதி பண்ணா சீவிகுண்டத்துக்கு போவோம், ஏதோ தேகாவசானயமாம் தத்பாதம் பிராபய சுயம்னு இந்த தேகாவசானம் வரைக்கும் நான் இங்கேயே இருந்துட்டு போறேன், இது முடிஞ்ச பிற்பாடு என்னை கொண்டு போய் மறுபடியும் பிறவி இல்லாதபடியாக சீவைகுண்டத்துல இருந்து உனக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் பரிபூர்ணமாக கைங்கரியம் பண்ணும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றோம். எனக்கு தெரியாது அடுத்த ஜென்மால போய் நான் பெருமாளை போய் கைங்கரியம் பண்ண போறேன்னா இல்லையான்றது எனக்கு தெரியாது, நான் இப்பவே அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, இந்த சரீரத்தோடய எனக்கு சீவைகுண்டத்துக்கு அழைச்சும் போறேன்னு கேட்கற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த ராஜா என்ன பண்றான்னா யாகம் பண்ண உடனே யாகம் பண்ணத்தினுடைய பலனா திரிசங்கு, இதுதான் விபரீதமான ஆசை. யாகம் பண்ணணும்ன்ற ஆசை ஒண்ணும் தப்பு இல்ல, இந்த யாகத்தினுடைய பலனாக நேர இப்படியே போய் சொர்க்கலோகத்துல போய் தேவேந்திரன் பக்கத்துல நான் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாராம். கச்சேயம் சசரீணேன தேவானாம் பரமாங்கதீம். சரி யாரு போகணும், வாத்தியார் தான் போகணும், இக்ஷ்வாக்கு குலத்துக்கு வாத்தியாரா இருந்திருக்கவர் வசிஷ்டர் தான், அவர்கிட்ட போய் கேட்டாதான். சரணம் வகா பிரபத்யேகம் சரண்யான் சரணாகதா பிரத்யாக்யாதோஸ்மி பத்ரம் வோ வசிஷ்டே நமாத்மனாம். வசிஷ்டரிடத்துல போய் கேக்குறாராம், வசிஷ்டர் நேர் தான் இந்த யாகத்தை பண்ணிவாங்கன்னா ஏ விபரீதமான காரியத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எது நேரையான காரியமோ அந்த காரியத்தை நீ ராஜாவா இருந்தா இருந்துட்டு போ, என்னால பண்ண முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, யாருந்த வேணா பண்ணிக்கோ அப்படின்ட்டு. இப்ப நான் எங்காத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நேர் தான் வாத்தியாரா, நாங்க ஆத்து வாத்தியாரா இருந்திருக்கிறார், உண்மைதான் கூட்டு நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு, நான் உண்மை கூட்டு நான் சொன்னேன்னாக்க நீர் இப்படி சொல்லிட்டு போறாரு, நீரே போய் சுகமா இருந்துக்கும், உண்மை இல்லாட்டா நீர் இல்லாட்டா என்ன நான் என்ன கல்யாணமே பண்ணாத போயிடுவேன், இல்ல எங்க இடத்துல ஒன்னும் நல்லதே நடக்காது போயிடுமா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் போறேன்னு இவர் பத்து போயிட்டாரான் இக்ஷ்வாக்கு மகாராஜா. அங்கிருந்து போனா வசிஷ்டருடைய குமாரெல்லாம் இருந்திருக்காளாம், அந்த வசிஷ்டருடைய குமாரெல்லாம் பார்த்து மொத்த பேரையும் பார்த்துட்டு இடத்துல போய் சொல்றாளாம், குரு புத்திரான்றதே சர்வான் குணாம் பரமாகதி புரோதஸ்து வித்வாம்சா தாரயந்தி சதான் தஸ்மாதனந்தரம் சர்வே பவந்தோ தெய்வதம் மமான். இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் இந்த வாத்தியார் மறுபடி புரோதஸ் இருக்க அவர்தான் கதி, அவ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவா, அவள் எல்லாம் பண்ணுவா, அவள்லாம் அவள நல்ல காரியம்லாம் பண்ணி கொடுக்கிறவா, அந்த 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 ராஜ குடும்பத்துக்கு நல்லது பண்ணி வைக்கிறவா அவதான். ஆகையால நீங்கள்லாம் குரு புத்திராளா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் சரணாகதி பண்றேன், எனக்கு யாகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஆஹா என்ன யாகம் பண்ணி வைக்கணும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாராம். இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய யாகம் பண்ணி இந்த யாகத்தினால என்ன இந்த இந்த சரீரத்தோடயே சொர்க்கத்துக்கு போற மாதிரி யாகம் பண்ணி வைக்கணும்னு கேக்குறாராம். கேட்டா அவ என்ன சொன்னா, ஏன் அப்பா விட்டு இங்க என்கிடத்துல வந்திருக்குங்கோ அப்படின்னு, உங்க அப்பா என்ன வெசி அனுப்பிச்சுட்டே இந்த மாதிரி விபரீதமான ஆசை எல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆகையால உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னு. அப்பா மாட்டேன்னு சொன்னத போய் நான் பண்றேன்னு சொல்லலாமா, ஐயோ இந்த நாங்கெல்லாம் பண்ண முடியாது, இவா மொத்த பேரும் இவா மொத்த பேருமா சேர்ந்து சொல்லிட்டாலாம் கோச்சுட்டாலாம், இவா மொத்த பேருமா சேர்ந்து என்ன சொன்ன, அப்பா எது நடக்கணுமோ அதை தான் நடக்கணும் ஆசைப்படணும், நான் போய் ஒருத்தர் இடத்துல போய் ஒன்னு இடத்துல சரணாகதி பண்றேன், நான் இப்ப திருட போறேன், திருட போறதுல நான் திருட போனேன்னாக்க எந்த போலீஸ் கண்ணிலையும் படக்கூடாது, எத்தனை நாள் ஆனாலும் நான் திருடினேன்னே தெரியக்கூடாது, அதுக்காக நீர் எனக்கு உபகாரம் பண்ணணும்ட்டு போய் சரணாகதி பண்ணாக்கா அவ என்ன பண்ண, ஆஹா இது நல்ல காரியம், நீ என்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்க திருடறியா போயிட்டு வா, நான் உனக்காக அது மாதிரி நான் யாருமே உனக்கு கண்டுபிடிக்காத மாதிரி நான் பண்றேன்னு யாரா சொன்னாள்னாக்கா அதை யாரா ஏத்துப்போமா, அந்த மாதிரிதான் எது லோக்க நியாயமோ நியாயத்தை பண்ணுவோம்னா அதுக்கு உண்டான காரியத்தை நாங்க பண்ண முடியும், விபரீதமான எண்ணத்தை கொண்டு அந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னா அது பண்ண முடியாது. ஆகையால கட்டாயம் எங்களால் தம்பயம் பை சமாகத்தும் கிரதும் சக்தா கதம் தவம் பாலிஜஸ்தும் அரசேட்ட கம்யதாம் சொபுரம் புனா. இது என்ன பைத்தியகாரத்தனமான ஆசையோட வந்து கேட்கிற, நீ உங்க ஊருக்கு போய் சேர்ப்போ அப்படின்னு சொல்லிட்டேரா. அவ அத்தனை பேரும் சொல்லிட்டாலும் சொன்ன உடனே நீங்களும் நல்லா நடந்துக்கோங்க போங்கன்னு அவர் ராஜா வச்சுட்டு அந்நாங்கோதனா, நீங்க இல்லட்ட என்ன எனக்கு வேற கதி இல்லைன்னு நினைச்சுட்டு, வேற கதி எனக்கு இருக்கு நான் பாத்துக்கிறேன் நானு அப்படின்னா. எங்கிருந்து போறேன்னா விஸ்வாமித்தர் அப்பதான் தபசெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப இதுவோட வந்திருக்கிறோம். இவர் என்ன மகர்ஷிகள்லாம் குமாரெல்லாம் இப்படி சொன்ன உடனே வசிஷ்டராவது வாய்மூண்டு அனுப்பிச்சு வச்சே, இவெல்லாம் சொன்ன அப்பா இடத்துலயும் அபச்சாரப்பட்டுட்டு என்னண்டு சொல்லிட்டு நீ இப்படி சொல்ற, நான் வேற பாத்துக்கிறேன்னு சொல்றியா, நீ இன்னிலிருந்து நாளையிலிருந்து நீ சண்டாளனா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தாலும் மறுநாள் காத்தால பார்த்தோம்னா எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிட்டு ராஜா சண்டாளனா போயிட்டாலாம், கண்ணங்கரையல்னு ஆய் போட்டானா, கண்ணங்கரையல்னு ஆய் போட்டு ஒரே இதுவா போயிட்டானா. இத ரிஷிகள்லாம் பாத்துட்டு இருக்கா, என்னடா இது இப்படி ஆயிட்டாலும், சரி மீதியாவ ராஜா தன்னுடைய குமாரானந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்தாரான்.
இதே சண்டாளனாவே வந்து விஸ்வாமித்திர இடத்துல வந்து விழுந்தார். ஏகோகி ராஜா காகுஸ்த ஜகாம பரமாத்மவானு தக்யமானோ திவாராத்திரம் விஸ்வாமித்ரம் தபோதனம். இப்படி பார்த்து விஸ்வாமித்திர போகலாம். விஸ்வாமித்திரன் இவர் பாக்கிறாராம். விஸ்வாமித்திரருக்கு தெரியும் இவர் இக்ஷாக்கு மகாராஜா தான், இக்ஷாக்கு வம்சத்துல வந்த திருசங்குதான்றது தெரியும். தெரிஞ்ச உடனே தெரிஞ்சாலும் ஐயோ இப்படி இவனுக்கு இப்படி வந்துருச்சா என்னடா காரணம் அப்படின்னு அவர் கேட்கிறான். ஐயோ நான் இந்த மாதிரி யாகம் பண்ணோம்னு நினைச்சேன், யாகம் பண்ணோம்னு நினைச்சாக்கா வசிஷ்டர் மாட்டேன்ட்டு, வசிஷ்டர் மாத்திரம் சொல்ல வசிஷ்டருடைய பிள்ளைகளும் மாட்டேன்ட்டா, நீதான் எனக்கு கதி என்ன நான் இவெல்லாம் கேட்டேன்னு நான் ஆசைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான். சசரீரம் இது வந்து எனக்கு சரீரத்தோட போனோன்றதுதான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னதான். உடனே எனக்கு வேற யாரும் கதி இல்ல, நான்யாங் கதிங்கமிஷ்யாமி நான்ய சரணம் அஸ்திமே தெய்வம் புருடகாரேன நிவர்த்தி துமருகி. சரணாகதி பண்றவா எப்படி பண்ணணும் அப்படின்னா அது மகாவிசுவாசத்தோட பண்ணணும், இவர் நமக்கு பண்ணி வைப்பேன்ற ஒரு எண்ணத்தோட பண்ணணும், அதோடு தன்னுடைய ஆக்கிஞ்சின்யத்தை பிரகடனம் பண்ணிக்கணும். ஒன்ன தவிர வேற கதி இல்லைன்றத சொல்லணும். அவ ரெண்டு பேருடைய அந்த வார்த்தை சொல்லல, இவருண்ட சொன்ன யாரு அந்த திருசங்கு சொன்ன வார்த்தை, நான்யாங்க திங்கமிஷியாமே நான்ய சரணமஸ்தமே, ஒன்ன விட்டா எனக்கு வேற கத்தி கிடையாது, ஆகையால எனக்கு நேர் தான் இதை பண்ணி வைக்கணும்னா. அப்படியா சமாச்சாரம் நான் பாரு, இது சாதாரணமா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, வசிஷ்டர் மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வசிஷ்டரால் ஆகாத தான் பண்ணி காமிச்சேன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பினா, ஆஹா நீ விசாரமே போடாத நான் பண்ணி வச்சிடுறேன், நீ இப்பவே இப்படியே போயிடுறேன்றதா தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு யாகம் பண்றதுக்கு கூட்டாராம். எல்லாரையும் கூட்டாளாம், வசிஷ்ட புத்திரெல்லாம் கூட்டாளாம். வசிஷ்ட புத்திரெல்லாம் கூட்டாக்க ஒரு சண்டாளன் யாகம் பண்றான், அதுக்கு நான் வரணுமா, நாங்கெல்லாம் வர முடியாது அப்படின்ட்டு மீதி மாரடிகள்லாம் கூட்டாளாம். அந்த மாரடிகள்லாம் கூட்டாளாம் என்ன பண்ணா, விஸ்வாமித்திரம் என்ன பண்ணுவாரோ என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் சரி வந்துட்டு வந்துருவோம்ட்டு அந்த யாகத்துக்கு வந்திருக்காங்க. விஸ்வாமித்திரே வந்திருக்கு யாகம் பண்ணிட்டுருக்கார், எல்லாம் பண்ணலாம். அந்த கடைசி நாளில் வரச்சே தேவதைகள்லாம் வரணும், தேவதைகள்லாம் வந்து ஹவிர் பாகத்தை வாங்கிக்கணும். அந்த ஹவிர் பாகத்தை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட ஒரு தேவத்தை கூட வரமாட்டேன்ட்டாலும், ஏன்னா இது யார் ஒரு சண்டாளன் யாகம் பண்ற, விபரீதமான ஒரு காரியத்துக்கு ஒரு யாகம் பண்ணாக்கா அதுக்கு போய் நாம வர முடியுமானா, நாம வர முடியாது அப்படின்னா அது பார்த்தா ஒரே கோபம் கோபம் வந்துருத்தான். சகாரா வாகனம் தத்ரம் சர்வ தேவதா நாபியாகமஸ்தாஹூதாகம் சர்வ தேவதா. ஒரு தேவத்தை கூட வரமாட்டேன்ட்டாலும் கோபம் வந்துருத்தான். சுக்கு சுருவத்தையும் எடுத்துட்டேராம், கொடுத்துட்டு திருசங்கு பார்த்து, திருசங்கு வாணி வா போலாம் பாரு, நான் இப்படியே உன்னை ஏத்தரம் பாரு அப்படின்னு ஏத்தாரணும். இது பார்த்தேரணும், இங்கேருந்து பார்த்தேன்னா இங்கேருந்து பார்த்தா திருசங்கு கொண்டு போய் மேலே கொண்டு சொர்க்கலோகத்துக்கு ஏத்துட்டேரான். இவருடைய தப்போபாலத்தினால எனக்கு கணக்கு தபஸு கணக்கு இருந்ததுன்னா இத்தனை நாள் பண்ண தபஸு மொத்தத்தையும் உனக்கு செலவழிக்கிறேன், நீ போய் சொர்க்கலோகத்துக்கு இப்படியே போன்னுட்டு. சொர்க்கலோகத்துக்கு போன உடனே இந்திரன் என்ன பண்ணா அப்படின்னா, அங்கே துபில்னு போயிட்டாரு திருசங்கு போயாச்சு, போனவுன்னு துபில்னு கீழே சொல்லிட்டு தலகீழா விழுந்துருக்கான் திருசங்கு. அப்ப பார்த்த உடனே திருசங்கு மறுபடியும் வார்த்தையை கேட்டு சொர்க்கத்துக்கு போறேன்ட்டு போயிட்டு அங்கிருந்து என்ன தலகீழ தள்ளிட்டான், அதை விழுந்துட்டே இருக்கேன் விஸ்வாமித்திரர், நீர் தான் ரட்சிக்கணும் என்ன அப்படின்னு மறுபடியும் விஸ்வாமித்திர இடத்துல சரணாகிட்டு பண்றாராம். அப்ப விஸ்வாமித்திர சொல்றாராம், உனக்கு ரிஷி மத்தியே சதஜஸ்வி பிரஜாபதி தட்சிண மார்க்கஸ்தானு சப்தரிஷி நபரான் புனா. அந்த சொர்க்கம் இல்லட்டா என்னடா இன்னும் உனக்குன்னு ஒரு தனி சொர்க்கத்தையே நான் சிருஷ்டி பண்றேன், நானு அந்த சொர்க்கத்துக்கு நீ போயிடு. இது சப்தரிஷி மண்டலம்லாம் வடக்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, நான் தெற்கே இருக்க மாதிரி இன்னொரு சப்தரிஷி மண்டலத்தை நான் உண்டு பண்றேன் நானு. அந்யம் இந்திரங்க ரிஷியாமி லோகோமாஸ்யா தனிந்திரகா, வேற இந்திரனை நான் சிருஷ்டி பண்றேன், அந்த சொர்க்க லோகத்துக்கு போ. இல்லையா லோகத்துல இந்திரனே இல்லாதபடி நான் பண்றேன் நானுன்னு சொல்லி ஒரு கோபத்துல அருமையா வரிசையா சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். தென்னை மரத்துக்கு பதிலா பண மரம் அப்படின்னு எல்லாம் சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுட்டாரன். எல்லாத்தையும் பண்ணி அப்பா திருசங்கு நீ எங்க அந்த சொர்க்கத்துல நீ இதே சரீரத்தோட அங்கேயே நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான் விஸ்வாமித்திர. தேவதைகள்லாம் பார்த்தாலாம் அப்பா இது என்ன சமாச்சாரம், இது என்ன அநியாயமா இருந்துருக்கேன்னு ஓடி வந்து விஸ்வாமித்திர இடத்துல பிரார்த்தனை பண்ணாலாம். விஸ்வாமித்திரரும் என்ன சொன்னாராம், சரி என்ன பண்ணோன்னு சொல்ற அப்படின்னு, நான் சிருஷ்டி பண்ணது சிருஷ்டி பண்ணதுதான், நான் அவளுக்கு அவனுக்கு சரணாகிதி என்னிடத்துல சரணாகிதி பண்ணிட்டான், அந்த திருசங்குவை
நான் ரட்சிக்க வேண்டியது என்னுடைய சொரூபம் என்ன பண்ணணும். சரி, இருந்தாருக்கட்டும், இந்த சூரிய மண்டலத்துல இந்த காஸ்மிக் பிரபஞ்சத்துல இருந்து தாண்டி அது இருக்கட்டும், துருவன் இருக்க மாதிரி தாண்டியோ அனண்ட ஒரு இடத்துல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா, சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டாலாம். இது திரிசங்குவுக்கு விஸ்வாமித்திர இடத்துல சரணாகதி பண்ணதுனால திரிசங்குடைய ரட்சணம். சமர்த்த காரணிகத்துவம் அப்படின்னு சுவாமி சாச்சாரு, விஸ்வாமித்திர சமர்த்தராகவும் இருந்த கருணை உடையவராகவும் இருந்த அப்படின்னு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரிப்போ தன்னுடைய தப்போபலம் மொத்தம் வீணாக்கி திரிசங்குவ அவர் சொர்க்கத்துக்கு போனா தேவையில்லையா, இப்படியே போனா தேவையில்லையா, என்னமோ ஒரு வீம்புக்கு இப்படி பண்ணிட்டோம், தப்போபலம் மொத்தம் வீணா போயிடுச்சு, இனிமே மறுபடியும் நாம பிரம்மரிஷி ஆக முடியாது, என்ன பண்றதுன்னு பாத்தேரா, அந்த திக்கே வானம் வேற திக்குல போய் புஷ்கரத்துல போய் நம்ம இது பண்ணுவோம்னு தபஸ் பண்ணுவோம்னு போனேரா. அந்த புஷ்கரத்துல போய் தபஸ் பண்ணா எத்தனையோ நாள் தபஸ் பண்றேன், அங்க அம்பரீஷன்னு ஒரு ராஜா, அந்த அம்பரீஷ ராஜா என்ன பண்ணா, அயோத்தியில ராஜாவா இருந்த ராஜா அஸ்வமேத யாகம் பண்ண, யாகம் பண்ண அந்த குதிரையை இந்திரன் எடுத்து போயிட்டான். இதுதான் இந்திரனுக்கு வழக்கம், இன்னொருத்தவனுக்கு ஒரு எஸ்எஸ் வர்றது அவனால தாங்க முடியாது. ஆகையால இது இந்திரனுக்கு எப்பவுமே ஒரு விஷயம். மந்தாத்தான்னு ஒரு ராஜா இருந்த, அந்த ராஜா வந்து இந்திரலோகத்துக்கு போனார், இந்திரனுக்கு அவர் பண்ண பெரிய தர்மிஷ்டர், அந்த தர்மிஷ்டரா இருந்த அப்படின்னால இந்திரலோகத்துக்கு போன இந்திரனுக்கு சமானமான ஒரு ஆசனத்தை போட்டு அவரும் உட்காண்டாரு, அவருடைய தர்மத்தினுடைய பலன். இப்போ இவரை எப்படியான கீழே தள்ளணும்னு தீர்மானம் பண்ணிட்டான் இந்திரன், இந்திரனுக்கு அது பொறுக்கல. அப்ப கேக்குறானா, லோகத்துல நீர் பூமியிலேருந்து வந்திருக்கிற, பூமியில யார வந்து பெரிய தார்மிகன்னு சொல்லுவா, அதை நீ சொல்லணும்னு கேக்குறானா. இப்ப மாந்தாத்தா ரெண்டு விதம் சொல்லணும், ஒன்னு நேர்மையா சொல்லணும்னா என்னதான் லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் பரம தார்மிகன்னு கொண்டாடினான்னு சொன்னமானா அது தற்பெருமை சொன்னதா ஆயிடும். சரி, அது இல்ல வேற யாரையோ ஒரு பேரை சொல்லி அவனதான் தார்மிகன்னு சொன்னாக்க பொய் சொல்ல ஒன்னு பொய் சொன்னதா ஆயிடும். ஆகையால இதை தெரிஞ்சுட்டுதான், இப்ப இது தற்பெருமை சொல்லிக்கிறவாளும் சொர்க்கலோகத்துல இடம் கிடையாது அவளுக்கு, பொய் சொல்றவாளுக்கும் சொர்க்கலோகத்துல இடம் கிடையாது. அதுக்காக இப்படி ஒரு ட்ரிக்கா ஒரு கொஸ்டினை கேக்குறான். கேட்ட உடனே இவர் சொல்லிட்டு புரிஞ்சுன்ட்டு, சரி எப்படியானா ஒன்னு திரும்பிதான் போறோம், பொய் சொல்றத காட்டுல இருக்கிறத சொல்லுவோம் நம்ம, இது தற்பெருமையா நினைக்குவானா என்னதான் சொல்லுவான்னா, இது பெருமையை சொன்னதுனால நீ போவாத்துக்குன்னுட்டு பூமிக்கே அனுப்பிச்சுட்டேன்னு இந்திரனுடைய ஒரு புத்திய சொல்ற வழக்கம். அந்த மாதிரி இந்திரன் இன்னொருத்தர் அஸ்வமேத யாகம் பண்ண அந்த பண்ணனுடைய இத்த திருடி போயிட்டான், எடுத்தும் போய் எங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான், எங்க தேடினாலும் ஆப்பிடல. அப்ப அங்க மகர்ஷிகள்லாம் சொல்ற, யாகம் பண்ணி வைக்கிறவாள்லாம் சொன்னாலாம் என்ன பண்ண முடியும், ராஜா உனக்கு பெரிய அனர்த்தம், லோகத்துக்கே அனர்த்தம் வந்துடும், யாகம் பண்ணி யாகத்தை முடிக்காத போயிட்டோமானாக்க நமக்கு விபரீத பலன் வந்துடும். ஆகையால நீ என்ன பண்ணணும் என்ன கேட்டேனாக்க, தயவு செஞ்சு நான் சொல்றேன், நீ வந்து ஒரு நர யாகத்துக்கு பதிலா ஒரு மனுஷனையான அழிச்சிட்டு வா அப்படின்னா, எங்க போய் தேர்றதுன்னு எங்கெங்கயோ சுத்தி சுத்தி பார்த்தலாம். ஒரு மகர்ஷி இருந்தாராம், ரிஷிகர்ன் மகர்ஷி, அந்த மகர்ஷி பார்த்தா அவர்கிட்ட ரெண்டு மூணு பசங்க அவங்க விளையாடிந்தான், அதை பார்த்த உடனே சரி யாரான ஒரு பசங்களை கொடுக்கட்டோன்ட்டு மகர்ஷியை போய் கேட்டாராம். கேட்ட உடனே அவர் ரிஷிகர் சொன்னாராம், அப்பா எனக்கு ஜேஷ்டபுத்திரன், நான் ஜேஷ்டம் நரசிரேஷ்ட விக்ரீணியாம் கதஞ்சனான், நான் நிறைய மாடெல்லாம் தரேன், சொத்தெல்லாம் தரேன், ரத்னெல்லாம் தரேன், உன் குழந்தைய ஒருத்தன் அனுச்சு வையினா, அப்பா பெரியவனை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, பெரியவனை கொடுக்க மாட்டேன், மீதி ரெண்டு பேர் விஷயம் நீ யார வேணா எடுத்துக்கோன்ற மாதிரி அர்த்தம். இதை கேட்டுட்டே இருக்காளா அம்மா. அம்மா சொன்னாலும், அம்மா எனக்கு வந்து பிராயணி நரசிரேஷ்டா ஜேஷ்டா பிதிருஷு வல்லபாக மாத்ரீணியாம்ச கனியாம்சா தஸ்மாத் ரக்ஷே கனியசம் அப்படின்னா, மூணாவது பையன் இருந்துருக்கானே சின்ன பையன், அவன் சுனக்கன்னு பேரு, அவனை நான் கொடுக்க மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டாலாம். இது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தான்னா சுனசேபன்றவன் நடுவுல, அந்த நடுவுல இருந்த பையன் என்ன சொல்லிட்டானா, சரி அடுத்தது என்னதான் கொடுத்தாச்சுன்னு தீர்மானம் ஆகி போச்சு, ராஜா அவனோட நான் வரேன், அவன் கொடுத்துட்டு சுனசேபா ஸ்வயம் ராம மத்தியமும் வாக்கியம் அப்ரவீத்துன்னு சுனசேப தானே சொன்னான், வா போலாம் என்ன பண்ண முடியும்னா, நான் வந்து அம்மா அப்பா வந்து ஜேஷ்டனை கொடுக்க மாட்டேன்ட்டு, அம்மா வந்து கனிஷ்டனை கடைசி பையனை கொடுக்க மாட்டேன்ட்டா, நான் தானே நடுவில் இருக்கிறவன், நான் வித்தாய் போச்சு, என்ன வித்தாய் போச்சு போலாம் அப்படின்னா, இந்த தேர்ல ஏறிண்டு ராஜாவோட போறான். போனா வழியில புஷ்கரத்துல வரச்சே, அந்த புஷ்கரத்துல எங்க விஸ்வாமித்திர தபஸ் பண்ணிட்டு இருக்க, விஸ்வாமித்திர அவருக்கு மாமா வாகனம், அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு அங்க போனா, கொஞ்ச நாய் ராஜா நிறுத்திட்டு அந்த சொத்த நாய் கொஞ்ச நாள் ஏதோ அங்க அதாவது ஒரு விசிராந்தி பண்ணி வச்சே, சுனசேபன் கிடுகிடுன்னு மாமாவன் போய் இந்த மாதிரி நடந்த சமாச்சாரம் எனக்கு அனுகிரகம் பண்ணும், என்ன பண்றது அப்படின்னு அந்த மாமாவன் இடத்துல போய் சரணாகதி பண்றான். என்ன நமே ஸ்ரீமா
பிதா ஜாத்தய பாந்தவா குதாத்ராதுமர்ஹசி மாம் சௌம்ய தர்மேண முனி புங்கவா த்ராதா த்வம் ஹி முனி ஸ்ரேஷ்டா சர்வேஷாம் த்வம் ஹி பாவனஹ. அந்த குழந்தைக்கு என்ன வார்த்தை சொல்றது பார்க்கணும். ஜமேஸ்தி மாதா, எனக்கு அம்மா இல்ல. என்ன அம்மா இருக்கிறவ குழந்தை இப்படி வித்துட்டாள்னா அவ அம்மாவை ஆக முடியுமான்னா, நமேஸ்தி மாதா நமேஸ்தி பிதா, எனக்கு அப்பா இல்ல. இது யாரானா ஒரு பந்துக்கள்ட அவனை எப்படிடா சொல்றது, நான் பாத்துக்கிறேன் அவனை விக்காத அப்படின்னு சொல்றதுக்கு யாரானா இருக்காளா? இல்ல. ஞாத்தையா பாந்தவா குதா, ஒத்துருமே இல்ல எனக்கு. த்ராது மர்ஹசி மாம் சௌம்யா தர்மேண முனி புங்கவா. எங்க அப்பா வித்துட்டே ராகையல்ல, அவர் வார்த்தையும் பொய்யாக கூடாது, எனக்கும் ரட்சணம் ஏற்படணும், தயவு செஞ்சு நான் உன்ன பிரார்த்தனை பண்றேன்னு, நீ வந்து நீர் தான் எனக்கு கத்தியா இருந்திருக்கு. த்ராதா த்வம் ஹி முனி ஸ்ரேஷ்டா சர்வேஷாம் த்வம் ஹி பாவனா, நீர் தான் த்ராதா, நீர் தான் எல்லாரையும் ரட்சிக்கிறவர். த்வம் மே நாத அநாதஸ்ய பவ பவ்யேன சேதசா, நான் நாதனா இருந்துட்டு இருக்கேன், நீர் எனக்கு நாதனா இருந்து என்ன ரட்சிக்கணும்னு அந்த குழந்தை கேக்குறது. இது கேட்டா விஸ்வாமித்திரருக்கு தாங்கலையாம், அவ்வளவுதானே, நான் ஒரு மந்திரம் உனக்கு உபதேசம் பண்றேன், நீ போ, நீ போனேன்னா எல்லாம் நடக்கும்னா. ஒன்னும் சொல்லல, ராஜா வந்து கூட்டம் எடுத்து போனா யூபத்தம்பத்துல கொண்டு போய் கட்டியாச்சு. கட்டின பிற்பாடு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ண, இவர் பண்ண உபதேசம் பண்ண மந்திரத்தை சொன்ன உடனே அங்கேருந்து இந்திரன் வந்துட்டானா, இந்த குழந்தைய ஒன்றும் பண்ணாத விட்டுடு, யாகத்துக்கு என்ன பலனோ அந்த பலன் நான் கொடுத்துறேன்னு ராஜா சொல்லிட்டான். இது சுனசேபருடைய சரணாகதி. இப்படியாக விஸ்வாமித்திரருடைய மகாத்மியம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர், உனக்கு உங்க ரெண்டு ராமா, உங்க ரெண்டு பேருக்கும் கோப்தாவா இருந்துட்டு இருக்க, இதுக்கப்புறமா அவர் பிரம்மரிஷி ஆனார் அப்படின்றதெல்லாம் விசேஷமா சொல்லியிருக்க. அது வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷின்னு சொல்லிட்டு அவரே இவர் பிரம்மரிஷின்னு ஒத்துன்றதெல்லாம் அப்படி பண்ணிருக்கார். இப்படி அந்த விஸ்வாமித்திரருடைய சரித்திரம், பரம பாவனமான சரித்திரத்தை சொல்லி ஆனந்தர் வந்து அப்பேற்பட்ட மகான் உனக்கு ரட்சகனாக வந்தது, ரொம்ப சந்தோஷப்படணும் நீ. அந்த விஸ்வாமித்திரருடைய விருத்தாந்தத்தை சொன்ன பிற்பாடு அந்த யஜ்னசாலையிலேருந்து எல்லாம் யாகெல்லாம் முடிஞ்சு இவெல்லாம் மிதிலாபட்டினத்துக்குள்ள வர, அந்த மிதிலாபட்டினத்துள்ள வரச்சேயே அங்க இருக்கிறவா ராமர் லக்ஷ்மணரோட கூட விஸ்வாமித்திரன் நடந்து வரையறான். நடந்து வரைச்சு பாக்குற அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம், ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காளாம், வெச்ச கண்ணு வாங்காத பார்த்துட்டு இருக்காளாம். யாரு வா போறா, எப்படி போறா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கான். இந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷப்படுறாளாம். அங்க இருக்கிற பெண்கள்லாம் பாக்குறாளாம், இது என்ன, இது என்ன சமாச்சாரம், என்னன்னு தெரியலையே அப்படின்னு. மைதில நகர சுலோச்சனாலோச்சன சக்கோர சந்திரா, இவளுடைய அழகு பாக்குறா, நடந்து வர்றது அழகு. ஜனசிம்ஹகதி வீரம் பத்மபத்ர விசாலாட்சம் அஸ்வினா விவரூபேண சமுபஸ்தித யௌவனௌ, இதெல்லாம் ஜனக மகாராஜா பார்த்தது, இவெல்லாம் பார்க்கலையே, வெளியில தானே இருக்கா. அவ பார்த்தா விபுலாம்சோ மகாபாஹு கம்புக்ரீவோ மகாஹனு மகோரஸ்கோ மகேஷ்வாசோ கூடஜத்ருரிந்த மகா ஆஜானுபாஹு சுஷிராஹா சுலலாட்டஹா சுவிக்ரமஹா சமசம விபக்தாங்கஹா ஸ்னிக்தவர்ணஹா பிரதாபவானே பீனவக்ஷா விசாலாட்சோ லக்ஷ்மீவான் சுபலக்ஷணஹா. இப்படி ராமர் எழுந்தருள் இருந்துட்டு இருக்காராம். விபுலாம்சோ மகாபாஹு, அவருடைய தோல் அழகு, கம்பநாட்டு அழகான் சொல்லுகின்ற கம்பனா, இது என்ன, தோல் கண்டார் தோளே கண்டார், தோல் கண்டார், அந்த ராமருடைய தோளை பார்த்தவா தோளே கண்டார் என்பதாக சொல்றான். அவளுடைய கண்ணு இன்னொரு இடத்துல போலையாம் அவள்லாம். விபுலாம்சா, விபுலமான தோல் எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, அகன்ற தோளோட கூட இருந்துட்டு இருக்கான். தேவப்பெருமாளுடைய தோல் அழக அமுதனார் சொல்றார், ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல்யோ நிகழ் தோருழல்வோம்
காண்தகு தோழன்னல் தென்னத்தி ஊரர் கழலினை கீழ் பூண்ட அன்பாளன். பஷிகருக்கு தேவப்பெருமாளிடத்துல அவ்வளவு ஈடுபாடம், அவருடைய நித்திய தேவத்தை நிச்சயமா அவளுக்குன்னு ஆத்துல ஒரு ஆராதனம் பண்றதுக்கு ஒரு பெருமாள் வேணுமே. அந்த பெருமாள் யாருன்னு கேட்டா அவருக்கு பாஷிகாரருக்கு தேவப்பெருமாள் தான் நித்யாராதன மூர்த்தியா எழுந்தருளி இருந்தாராம். அவர் இந்த ஈடுபட்டதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய தோல் அழகுதானாம். காண்தகு தோல் அண்ணல் தென்னத்தியூரர் கழனி கீழ் பூண்டவன் பாலன் விபுலாம் சகா. அவர் எப்படிப்பட்டவர், விபுலமான அம்சம் தோளை உடையவராக இருந்திருக்கிறவர். மகாபாஹு, நீண்ட கைகளை உடைத்தவனாக இருந்திருக்கிறான். விபுலாம்சோ மகாபாஹு கம்புக்ரீவஹா, சங்கம் போன்ற கழுத்தை உடையவராக இருந்திருக்கார். மகாஹனுஹு, அவருடைய கண்டஸ்தலம் எப்படி இருந்திருக்கு என்றார், அது பார்த்தவான பருத்த கண்டஸ்தலத்தோட இருந்திருக்கிறான். மகோரஸ்கா மகேஷ்வாசகா, அவருடைய திருமார்பு அகன்றதாக இருந்திருக்கு. மகேஷ்வாசகா என்று சொல்ற இஷுனாக்க அம்பு, அதற்கு ஆசனமாக இருந்திருக்கிறது, அம்புக்கு ஆசனமாக இருந்திருக்கிறது வில்லு. அந்த வில்லு வந்து எப்பேற்பட்ட வில்லா இருந்தாலும் அனாயாசமா எடுத்துடுறவராக இருந்திருக்கவராம். ஆகையால தான் மகேஷ்வாசகான்னு அவருக்கு பேராம். கூடஜத்ரு, எலும்பே தெரியாத தோல் பட்டையோட கூட இருந்துருக்கு வரா. இப்படி மின்ன தோல் அகந்து இருக்கிறத சொன்னார், இப்ப எலும்பு தெரியாது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அரிந்த மகான் சத்ரு நிபர்ஹணஹா, சத்ருக்களை அழிவராக இருக்கிறவர். இவர் பேரு சொன்னாலே போறும். ஆஜானுபாகு மகாபாகு, அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய விசேஷத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தாராம். உம்சாமபி சித்தஹாரிணம் அப்படின்னார். அங்க லோகத்துல இருக்கிற மொத்த பேரும் எச்சராமன் நபசேத்து எஞ்ச ராமோ நபசதி நிந்தித சபவே லோகே சுவாத்மாப்பேதம் விகர்கத்தேன்னு, யார ராமன் பார்க்கலையோ, யாரிடத்துல வந்து யார் ராமனை பார்க்காது இருந்துட்டாளோ, அன்னிய தினம் பாழா போயிடுத்துன்னு நினைச்சிட்டு இருக்கவாளாம் இருக்காளாம் அயோத்தியில இருந்த மக்கள்லாம். அப்ப ஒரு புமான்களுக்கே இப்படி இருந்துன்னாக்க ராமரும் லக்ஷ்மணரும் அந்த மிதிலா பட்டணத்துல போகச்சே அவ அஸ்தான பேரும் பாக்குறாளா, அங்க இருக்கிற ஸ்திரீக்கள் மொத்த பேரும் பார்த்துட்டு என்ன சந்தோஷப்படுறா என்ன சந்தோஷப்படுறான்னு சொல்லி சொல்றாராம். அப்பதான் அவள்லாம் நினைச்சிருந்தாளாம், தான் கண் பய படைத்த பயனை தான் பெற்றதாக அவள்லாம் நினைச்சிருக்காளாம். அதுதான் மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா. சகோரம்னு ஒரு பட்சி, அந்த பட்சி என்ன பண்ணும்னாக்க சந்திரன்லேருந்து நேரதான் வந்து அந்த சந்திரகாந்தியை தான் அனுபவிச்சு அதுக்குதான் அதுக்கு ஆகாரம், மீதி ஆகாரமே கிடையாது அந்த சக்கோர பட்சிக்கு. அந்த லோகத்துல இருந்துருக்க மைதில நகரத்துல மிதிலாப்பட்டினத்துல இருந்துருக்கிற வாளுக்கு சக்கோர பட்சி மாதிரி சக்கோர பட்சி மாதிரி ராமர் இருந்தேர் என்பதாக சொல்லுகின்ற அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்தி கொடுத்தாராம். இந்த ராமரை அங்க இவாள்லாம் பார்த்துருக்கோம். ராமருடைய அழகு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியல, அப்பேற்பட்ட அழகோட ராமர் எழுந்தருள் இருந்துருக்கு. அவ பாக்குறாளாம், ஒவ்வொருத்தரும் பாக்குறாளாம். அந்த சீதா பிராட்டியும் ஜாலர்ல இருந்துட்டு கண்ணாடியில இருந்து கொண்டு ராமரை பாக்குறா. பார்த்தா என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு பிரமிச்சு போயிடுறாள். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடிலங்கியாட வெய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவரையாய் இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அந்த திருமங்கையாழ்வாருடைய ஒரு விசேஷமே இதுதான், அவரை பொறுத்த வரைக்கும் மீதி பேர்லாம் காண்பிச்சு கொடுக்காத ஒரு பொது வழியை காண்பிச்சு கொடுப்பேன்.
இந்த தோழி அதாவது தலைவன் தலைவின்னு சொல்றமே அந்த மாதிரி நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு இருந்துருக்கிற அவள் எப்படி எல்லாம் பெருமாளை அனுபவிக்கிறான்றத சொல்ற. இது சொல்ல இங்க சீதா பிராட்டியினுடைய நிலைமையும் அதுதான். மைமண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ அப்படின்னு மேலேந்து பாக்குறாள். பார்த்தா அந்த கேச பாசங்கள் தான் தெரியறது. பெருமாளுடைய திருமடி ராமனுடைய அந்த குழல் கற்றைய பாக்குறான். அப்படியே கண்ணங்கரையில்னு இருந்துருக்கான். அந்த கண்ணங்கரையில் இருக்கிறத பார்த்துட்டு அது எப்படி இருந்துருக்குன்னா அது கீழ் வரைக்கும் தாழடுது, அசைஞ்சு அசைஞ்சு இருக்கான், சுருண்டு சுருண்டு இருந்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் இருக்கான். அதை பார்த்துட்டு மகரம் சேர்க்குழை இருபாடிலங்கி ஆட, பெருமாளுடைய மகர குண்டலம், பெருமாள் குண்டலம் சாத்தின் இருக்க ராமபிரான் அது காது அப்படியே ஆடுறதான், அது அப்படியே ஆடி ஆடிண்டு அப்படியே போறதான். அது ரொம்ப அத்தியுதமா இருக்கணும். தேவப்பெருமாளுடைய கடுக்கனை போய் சேவிக்கணும். அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எவ்வளவு மாலை சாத்திருந்தாலும் அந்த பலச வைரத்துல இருக்கும் அந்த கடுக்கன், அப்படியே கடுக்கன் மாத்திரம் தனியா தெரியும். அது ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற தேவப்பெருமாளுடைய இந்த கர்ணபூஷணத்துக்கு சொல்லச்சு. அந்த கர்ணபூஷணம்ன்றது இந்த கடுக்கன் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னா, இது காதுக்கு பூஷணமா அம்சலம் அலகபூஷணமாகும் இல்ல கர்ணபூஷணம் அது காதுக்கு பூஷணமா இருந்துட்டு இருக்கா, இல்ல காது வரைக்கும் கீழே தொங்கின்னு இருக்கிற அலக்கம் முடி இருக்க திருக்குழல் கற்றைகள் அதுக்கு பூஷணமாக இருந்துட்டு இருக்கா, இல்ல இது தோல் வரைக்கும் இருக்கிறதுனால தோளுக்கு அழகா இருக்கா, மமவாசதி கர்மா இல்ல என்னுடைய மனசுக்கு மனசுக்கு தான் அலங்காரமா இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியலையேன்னு மங்களாசாசனம் பண்ற. அந்த மாதிரி ராமனுடைய காதுல இருக்கிற கடுக்கன் ஆட ஆட ராமர் போயிட்டு இருக்கிறாம். எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். உத்தரவரில் ரெண்டு பேரும் இப்படி போயிட்டே இருக்கா, வீட்டில போயிட்டு இருக்கா, போயிட்டே இருக்கிச்சே. பார்த்தோம்னா எந்த இடத்துல சீதா பிராட்டி மாடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காளோ அந்த இடத்துல ரெண்டு பேரா வந்து அப்படியே நின்றுட்டாராம். ஆனா நின்றது ஒருத்தர் இதுக்கு இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு நின்றார்கள்னு சொல்ல, என் முன்னே நின்றார் இவர் தான் ராமர் பார்த்துட்டேன்னு அர்த்தம் இது. அப்ப பார்த்தா இவருக்கு காமனா என்ன சொல்லணும், இவரை பார்த்தா எப்படி சொல்லணும் போல தோன்றதுன்னா, ஆஸ் எ ஹோல் ஒட்டுமொத்தமா பார்க்கணும் அப்படின்னா, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணிணயம் மரவிந்தம் அடியும் மகதே, ஒரே வழியா சொல்லிட்டார். இங்க தலையை பாக்குற ஒவ்வொன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்படி கைய பாக்குற திருக்கைய பார்த்த உடனே கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும், வாய் கமலம் போலும் அவருடைய திருமுக மண்டலம் தாமர புஷ்பம் மாதிரியாக இருந்திருக்கு, கண்ணிணயம் அரவிந்தம் அதுக்குள்ள ஒரு கண்களை பாக்குறார், அந்த கண்களும் அரவிந்தம் மாதிரி தாமர புஷ்பமாக இருந்திருக்கு. யாரு அவர் பெருமாளுக்குன்னு ஏற்பட்டதே, அவர் வந்து புண்டரீக தாமலாய தேக்ஷணன் ஒன்னு பெருமாளை சொல்லி மங்களாசாசனம் பண்றாரு, அவருக்கே ஏற்பட்டது அந்த இந்த தாமரை போல திருக்கண்கள் இருக்கிறதுன்றது பெருமாளுக்கே ஏற்பட்டது, வேற யாருக்கும் கிடையாது. கம்பீரம்பூத சுமிருஷ்டனால ரவிக்க ரவிகசித புண்டரீக தலாமலாய தேட்சணான்னு சுவாமி எம்பெருமானார் பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். அது இதெல்லாம் சீதா பிராட்டியினுடைய இதுதான் பெருமாள் எம்பெருமானாருக்கு சொல்ற வார்த்தை இது. அப்ப ஏற்பட்ட ராம அவர் கண்ணை பாக்குற அரவிந்தம் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மகதே, அவருடைய திருவடியும் அப்படிதான் இருக்கு அப்படின்னார். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் பார்க்கணும். எப்படிடா எக்ஸாம்பிள் சொல்ற, தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு தாமர புஷ்பம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாலே அப்படின்னா, இந்த தாமர புஷ்பம் வந்து பெருமாளுடைய திருக்கண்களுக்கெல்லாம் அது ஈடு இணையா சொல்ல முடியாது அப்படின்னு தோன்றலாம். நம்மாழ்வார் மங்கள பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறார். சேவிக்கச்சே எப்படி பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்குன்றதுக்கு முடிச்சோதியாய் பாசுரத்துல சொல்ற. அந்த முடிச்சோதியாய் பாசுரத்துல சொல்லச்சு, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதியாய் ஆடையிடும் பல்கலனாய் நின் பைம்போல் கடிச்சேரும். இப்படி அந்த முடிச்ச திருமாலே கட்டுறையே என்று சொல்ற.
இந்த முடிச்சோதியாய் பாசுரத்துல உம்முடைய திருமுக மண்டலத்தினுடைய தேஜஸ்ஸே சேஷித்துவத்தை பரத்துவத்தை நிரூபணம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற கிரீட்டமாக ஆயிட்டோ அப்படின்னு, அந்த திருவடியினுடைய தேஜஸ்ஸே தாமரையாய் அலர்ந்ததுவோ என்றெல்லாம் சொன்ன. அப்புறம் பெருமாளுக்கே உண்டானது பீதாம்பரம். அந்த பீதாம்பரத்தை சொல்லி சொல்ற, அவர் ஆடையோடும் பல்கலனாய் நின் பயம் போல் கடிசேர். அந்த பீதாம்பரத்தை சாத்தின்றிருக்கார், எத்தனையோ திவ்யாபரணங்கள்லாம் சாத்தின்றிருக்கார். அந்த திவ்யாபரணங்களோடு இருந்திருக்கிறதுலாம் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கத்திருவி, இவைகள் எல்லாம் சேர்ந்ததா இருந்திருக்கா. எதனால எதுக்கு அழகு? ஆபரணங்கள்னால பெருமாளுக்கு அழகான்னா இல்ல இல்ல, பெருமாளோட சேர்ந்ததுனால அந்த ஆபரணங்களுக்கெல்லாம் அழகு. அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை இப்படின்னு சோத்திரம் பண்றதா அப்படின்னு சோத்திரம் பண்றதான்னு சொல்லிட்டு அடுத்த பாசுரத்துல சொல்லி முடிக்கிறேன். சொல்ற ஆச்சரியமா, கட்டுரைக்கில் தாமரையின் கண் பாதம் கையூவான். இவெல்லாம் சொன்னாலே தாமரை போல கண் பாதம் கையெல்லாம் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னாலே, நான் உண்மையா ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னு ஆழ்வார் சொல்றேன். தாமரை எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கோ திருவடிக்கோ அல்லது திருக்கைக்கோ சமானமாக ஆகவே ஆகாது அப்படின்ட்டார். என்ன இப்படி போய் தாமர புஷ்பம் தானே வசத்தியா சொல்லிட்டு இருக்கோம் இல்ல அப்படின்றார். அத கூறத்தாழ்வான் ஆச்சரியமா சொல்ற ஒரு ஸ்லோகத்தினால, தாமரை எப்படியும் அழகருடைய சௌந்தரியத்துக்கு பார்த்தமானாக்க தாமரை ஆகாது அப்படின்னார். ஏ அதீர்க்கம் அப்ரேமதுகம் கணோஜ்வலம் நச்சோரம் அந்த கரணஸ்ய பஸ்யதாம். பெருமாளுடைய திருக்கண்கள் எவ்வளவு நீளமா இருந்திருக்கு, அவ்வளவு தீர்க்கமாக தாமரை புஷ்பம் இல்லை. காரணங்கள், அப்ரேமதுகம், பெருமாளுடைய திருக்கண்களை நாம சேவிச்சோமானா அப்படியே கண்கள்ல இருந்து பிரேம பொழியறது. சுவாகத்தோதார நேத்திரம்னு ரங்கநாதன் சொல்ற, ராமர் பார்த்தாள்னா சீதா பிராட்டி பார்க்கச்சே அந்த திருக்கண்களை பார்க்கச்சேய அப்படியே பிரேம, அந்த அன்பு அப்படியே பிரதிபலிக்கிறதாம். அதை போய் தாமர புஷ்பத்துல பார்த்தோம்னா அந்த மாதிரி எல்லாம் பிரேம எல்லாம் ஒன்னும் வரல. அப்ரேமதுகம் கணோஜ்வலம், தாமர புஷ்பம் எவ்வளவு நாள் பிரகாசமா இருந்துருக்கு, சாயங்காலம் வரைக்கும் பிரகாசமா இருக்கணும், சாயங்காலம் ஆச்சுன்னா கூம்பி போயிடும். ஆனா பெருமாளுடைய திருக்கண்கள் எப்பவும் பிரகாசமாவே இருந்துருக்கு. சரி, நச்சோடம் அந்த கரணஸ்ய பஷ்யதாம், பஷ்யதாம் அந்த கரணஸ்ய நச்சோரம், யாரெல்லாம் அந்த தாவர புஷ்பத்தை பாக்குறாளோ அவளுடைய மனசை அது கொள்ள கொள்ளல. ஆனா பெருமாளுடைய திருக்கண்களை சேவிச்சவாள்லாம் இவ மனசெல்லாம் அது அப்படியே திருடின்றதுதான், அப்பேற்பட்டதாக இருந்துருக்கு. ஆகையால நான் சொல்றேன், அனுப்ஜம் அனுப்ஜம், பெருமாளுது எப்படிப்பட்டதா இருந்தா இது வந்து நேர்மையானது. பெருமாள் ஒரு வாட்டி அவருடைய கட்டாட்சம் விழுந்துருச்சுன்னா எப்பேற்பட்டவானது ரட்சணம் பண்ணது. இது எப்படின்னா வளைஞ்சி இருந்துருக்கிறது தாமர புஷ்பம். ஆகையால இது எந்த பார்த்தனாலும் தாமர புஷ்பம்ன்றது பெருமாளுடைய திருக்கண்களுக்கு நிதர்சனமாக ஆகாது. அத்தைதான் நம்மாழ்வார் சாதிக்கின்றார். கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா. இதெல்லாம் தான் சீதா பிராட்டியும் அங்க இருந்துருக்கிற மிதிலா பிராட்டி பட்டணத்துல இருக்கிறவாளும் நினைச்சு பாத்துக்கிறாளாம். இது இப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு எதனா சொன்னமானாக்க எந்த வார்த்தையும் அவருக்கு ராமருக்கு எக்ஸாம்பிளாவே ஆகாது, ராமருக்கு சமமாவே ஆகாது அப்படின்ன. கட்டுரைத்த நன் பொன்னும் திருமேனி ஒளியோவா. பெருமாளுடைய தேஜஸ் அது அது எப்படி இருந்துருக்கு பெருமாளுடைய தேஜஸ் அப்படின்னா, அது ஹிரண்யம் மாதிரியாக இருந்துருக்கு, தங்கம் மாதிரி இருந்துருக்கு. உபனிஷத்தே சொல்றது, ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மஸ்ரூஹூ தத்தேதா கப்யாசம் புண்டரீகாட்சம், இதெல்லாம் ஆரம்பி பெருமாளுடைய திருப்பண்கள் தாமர புஷ்பம் மாதிரி இருக்கின்றது ஆறுது. அது ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மஸ்ரூஹூ ஆப்ரணகாத் சர்வேவ ஹிரண்யம், அங்கத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே தங்கமாகவே இருந்துருக்குன்னா தங்கமயமா இருந்துருக்கா. எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்றேன், உபனிஷத்தை சொல்றது. ராமனை பார்த்தாருனாக்கா ஆனா இந்த ராமனுடைய திருமேனியையும் தங்கத்தையும் கம்பேர் பண்ணா தங்கம் கெட்டையே வர முடியாது
அப்படின்னா, கட்டுரைத்த நன் பொண்ணு உன் திருமேனி ஒளியவ்வா, அந்த பெருமாள் ராமனுடைய தேஜஸுக்கு சமானமா அதாகாதான். தொட்டுரைத்தின் உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் உற்கென்றே காட்டுமால் பரஞ்சோதி. என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறது, ராமர் எப்படி இருக்காருன்னு யார் யாரெல்லாம் என்னன்னு சொல்றோமோ அது மொத்தம் ஒரு ஏக தேசம்தான். முழுச ராமனை பார்த்து இது ராமர் இப்படின்னு சொல்லவே முடியாது என்று சொல்றாராம். யாராலையும் தீர்மானம் பண்ணுவார், அப்பேற்பட்ட அழகோடு எழுந்திருக்காருன்னு சொல்லி அந்த ராமரை எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்படி சீதா பிராட்டியும் பார்த்து ராமருடைய அழகுல மோகிச்சு போய் இவா எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. அகையாலதான் இவெல்லாம் கண்படிச்ச பயனை அடையறா என்று சொல்ற. அதுக்கப்புறமா அங்கேருந்து இவர் ஜனக மகாராஜா இவ மூணு பேரையும் அழைச்சிட்டு வர, அழைச்சிட்டு வந்துட்டு விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்ற, என்ன சமாச்சாரம், மேல என்ன பண்ணணும், இவெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காரு, எதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கேன் என்று கேட்கிறாரு. அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்ற, ஒண்ணும் இல்லை, நீ என்னமோ உன்னிடத்துல ஒரு பெரிய வில் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அந்த வில்லை இவெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அந்த வில்ல கொஞ்சம் காண்பிச்சேன்னா பரவாயில்ல என்பதாக சொல்றேன். என்ன அப்படி அந்த வில்ல ஆஹா, அதுக்கு என்ன பரவாயில்ல நான் சொல்றேன் நானு, அங்க இருக்கிறவாள்லாம் கூட்டிட்டு வந்து அந்த வில்ல போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றேன். வில்ல எடுத்துட்டு வர முடியுமா? அதுக்கு எட்டு சக்கரம் போட்டினா ஒரு பொட்டி, அந்த பொட்டில வச்சுனா அவரு ஏகத் தர்ஷய பத்ரந்தே கிருதகா மூன்று பாத்மஜோ ஒண்ணு இல்லப்பா, நீ அந்த வில்ல காமிச்சிட்டியானாக்கா அதை பாக்கணும்னு தான் ஆசைப்பட்டு சின்ன பசங்க இவா அந்த வில்ல பாக்கணும்னு வந்திருக்கா. அந்த வில்ல பார்த்தாயிட்டு வச்சுனாக்கா அவ பாட்டுக்கு பற்று போயிடுவா, நீ அதை பத்தி விசாரமே படாத அப்படின்னுப்பா. ஜனகர் சொல்ல, நீ சொல்லிட்டேன்னா அது என்ன பண்ண முடியும், ஆனா சரி நான் அவசியம் நான் காண்பிக்கிறேன், ஆனா அந்த வில்லு சாதாரணமான வில் இல்ல. எங்கேந்து வந்தது சிவபெருமான் அந்த திரிபுரத்தாய்க்கு அந்த 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 பெரிய சண்டையில யுத்தத்துல உபயோகப்படுத்தின வில்லு அது, அந்த வில்லு எங்களுடைய பூர்வார்களிடத்திலேருந்து வந்திருக்கு, அதை வந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன் நானு. அந்த வில்லதான் என்னுடைய, நான் வந்து யாகத்துக்காக ஒரு இடத்த சோதனை பண்ணி ஏர் உழைச்சு அதுல ஒரு பெண்ணு கிடைச்சா அந்த பொண்ணுக்கு சீதேன்னு பேரு, அந்த பொண்ணுக்கு யார் இந்த வில்ல வளைச்சி நான் பூட்டுறாளோ அவளுக்கு அந்த பொண்ணை கொடுக்கறதுன்னு வீரிய சுல்கமா நான் வச்சிருக்கேன் நான். ஆகையால இது சாதாரணமான வில்ல, இத பாக்கிறதுக்காக எத்தனையோ பேர் வந்தா ஒத்தர் ரெண்டு பேர்னு வரல. தத்தசர்வேன் பதயா சமேத்திய முனிபுங்கவா விதிலாம் அபிபங்காய வீரிய ஜிஜாசவஸ்ததாம். அங்க மொத்த பேரும் வந்தா ஒத்த ரெண்டு பேர், இத்தனையோ பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள்லாம் வந்தா ஒத்தராலையும் அதை தூக்க கூட முடியல, தொடக்கூட அசைக்க கூட முடியல, அப்பேற்பட்ட வில்ல. ஆகையால யத்யஸ் தனுஷோ ராமஹ குர்யாத் ஆரோபணம் முனே சுதாம் அயோனிஜாம் சீதாம் தத்யாம் ததரதம் தசரதே ரஹம். இந்த வில்ல கணக்கு ராமர் வளைச்சு நான் போட்டுட்டேர்னாக்கா நான் வந்து இந்த தாசரதிக்கு என்னுடைய பொண்ணு அயோனிஜியா இருந்திருக்கிற பொண்ணை நான் கொடுத்து விடுறேன். இதுதான் இந்த வில்லனுடைய மகாத்மியம். நிருணாம் சதானி பஞ்சாசதி ஆயதா தியாயதானாம் மகாத்மனாம் மஞ்சூஷாம் அட்ட சக்கராந்தாம் சமூகஸ்தே கதஞ்சனா. இந்த வில்ல எடுத்துட்டு வரணும், போய் எடுத்து வாங்கடா, ஒத்த ரெண்டு பேர் எடுத்து வரல, 500 பேர் சேர்ந்து வரலாம். அதுவும் எப்படி தூக்கிண்டு வரல, ஒரு பொட்டியில வச்சிருக்கு, அந்த பொட்டிக்கு எட்டு சக்கரம், நாலு சக்கரம் தானே இருக்கும், நாலு சக்கரம் இல்ல எட்டு சக்கரமா, அவ்வளவு பெருசு இந்த ட்ரக் எல்லாம் போறத அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரக் மாதிரி வச்சிருக்கு. அந்த எட்டு சக்கரம் இருக்கிறத கஷ்டப்பட்டு தள்ளிண்டு வரலாம். தாமதாயது மஞ்சூஷாம் ஆயசீம் எத்ர தனு தத்தனு. அதை பார்த்துட்டு சொல்றேன், ராஜேந்திர தர்சனம் மிதிலாதிப ராஜேந்திர தர்சனீயம் எதிர்ச்சது. நீ பாக்கணும்னு நினைக்கிறாரு, இதுதான் இது வந்து எப்பேற்பட்டது பாருன்னு சொல்லி சொல்லிட்டாரு. எல்லா ராஜாக்கள் எல்லாம் மீதி பேர் எல்லாம் கை கூப்பிட்டா இப்போ
இந்த தனத்தை கொண்டு வந்துருக்கான். கொண்டு வந்த உடனே இது திறந்து காமிப்பா விஸ்வாமித்திரன் சொல்லிட்டு வேற என்ன சொல்லணுமோ அதை பொண்ணும் இவா பாக்குறாளா யார் பாக்குறாளா அப்படின்னு. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றான், வத்சராம தனுஷ்பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத் விஸ்வாமித்ரஸ்ய தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம். ஜனகர் எவ்வளவு அமக்களமா சொல்லி வந்தேன், இது எப்பேற்பட்ட வில்லு தெரியுமா, அப்படிப்பட்ட வில்லு அது இது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன். அவள்லாம் வந்து பார்த்தா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல, அப்படி சிவபெருமானே வச்சிருந்த வில்லுன்னெல்லாம் சொல்லி எவ்வளோ ஏற்றத்தெல்லாம் சொன்னேன். அவர் விஸ்வாமித்ர சொல்றா சீர்ச்சிண்டே இப்படி சொல்றாராம், வத்ச ராம தனுஷ்பஷ்ய ராமா அப்படின்னு கூப்பிடுற. என்ன பண்ணோம் அப்படின்னா தனுஷ்பஷ்ய நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டிய, அந்த தனுசுதோ வந்திருக்கு இத பாரு அப்படின்னா. நான் இங்க அழைச்சி வந்ததே எதுக்காக அழைச்சி வந்த உன்ன, அன்னைக்கு யாகம் முடிஞ்ச உடனே அப்படியே ஒன்னு அமுச்சு வச்சிருக்கலாமோ இல்லையோ, அமுச்சு வைக்கல. அன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்ன, மைசலஸ் வரஸ்ரேஷ்ட ஜனகச பவிஷ்யதி யஜ்ஞா பரமதர்மிஷ்டா, இங்க ஜனகராஜர் யாகம் பண்ண போறேர், அங்க போனோம், அந்த இடத்துல அற்புதமான ஒரு தனு ரத்னம் இருந்துட்டு இருக்கு, அத்த நீ பாக்கணும்னு எல்லாரும் நானும் சொன்னேன், இப்ப நீ பாருப்ப. வத்ச ராமதனுஷ்பஷ்ய வத்ச அப்படின்ற குழந்தை இத்தனை நாள் முன்ன அகம் வேத்மி மகாத்மான்னு சொன்ன விஸ்வாமித்திர பொருட்களும் பொறுத்தவரைக்கும் அவர் குழந்தை தான். கௌசல்யா சுப்ரஜா ராமன் அவருக்கு சுப்பிரபாதம் சொல்லி எழுக்கினவ ஆகையால வத்தான்னு சொல்ற. ராமதனுஷ்பஷ்ய ஹே ராம தனுஷ்பஷ்ய நீ வர்ற அப்படின்னா உங்களுடைய அவதார காணிக்கம் இருந்திருக்கு, அகம்பேத்மி மகாத்மானம்னு நான் சொல்லியிருக்கேன். நீ சாதாரண தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரன் மாத்திரமில்ல, சாட்சாத் எம்பெருமான் தான். நீயே அம்மா அப்பாவாக தசரதனை ஏத்துண்டு நீ அவதாரம் பண்ணவன், நீ அந்த அவதாரத்தினுடைய காரியம் நிறைய இருந்திருக்கு, நீ ஒத்தனா பண்ண முடியாது, உனக்காக பிராட்டியும் வந்திருக்கா, தனுஷ்பஷ்ய பிராட்டி என்னையும் சேரணும், சீதா பிராட்டி என்னையும் சேரணும், அதுக்காக வந்திருக்கிற தனுஷ்பஷ்ய என்று சொல்றாராம். வத்ச ராம தனுஷ்பஷ்ய இவெல்லாம் எத்தனையோ மகாராஜா எல்லாம் வந்து பார்த்துட்டு, எத்தனையோ தேவதைகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போனா, நீ குழந்தை நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்ன சிரிச்சுட்டு சொல்றாராம். வத்ச ராம தனுஷ்பஷ்ய நான் சொல்லல வத்சன்னு, இமௌ குமாரோ பத்ரந்தேன்னு சொல்லிட்டு இவெல்லாம் சின்ன குழந்தைகள் ராஜா சொன்னாலே இந்த ஜனக மகாராஜாவே சொன்னாரே அப்ப சொல்ற, அவர் திருஷ்டிலேயே நீ குழந்தையா தானே இருக்க, நீ வெறும் பாசிட்டு தான் போனோம், வேற ஒன்றும் பண்ண வேணாம். வத்ச ராம தனுஷ்பஷ்ய இப்படி இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு இன்னும் நிறைய அர்த்தம் சொல்லணும். இந்த வில்ல பாரு என்று சொன்னாராம். மகர்ஷேர் வச்சனாத்ரா மகாயத்ரதிஷ்டதி தத்தனு. சரி, மகர்ஷி விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரோ அத்தானே செய்யணும். உடனே பார்த்துங்க, மகர்ஷேர் வச்சனா மகர்ஷியினுடைய வார்த்தையை கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் வந்து ராமரும் அந்த பொட்டியை அப்படி திறந்து அப்படியே பார்த்தேறான். இப்படி இந்த கோடியிலேருந்து அந்த கோடியை பார்த்தா அவ்வளோ பெருசா இருந்துட்டு இருக்கான் அந்த தனுசு. சரி, என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு வச்சனா, மஞ்சூஷாம் தாமபாவத்யா திருஷ்ட்வா தனுரதா அப்ரவீத் இதம் தனுர்வரம் பிரம்மன் சம்ஸ்பிருஷாமிஹ பாணினா யத்னவாஷ்ச பவிஷ்யாமி தோலனே பூரணே பிவா. வத்சராம தனுஷ்பஷ்யான்னு தானே சொன்னேன் விஸ்வாமித்ர, இந்த வில்ல பாருன்னு தானே சொன்னேன், அதை பார்த்தாச்சு. பார்த்த பிற்பாடு விஸ்வாமித்ர இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேனா, என்ன நான் கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரா. சரி, வேற என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னேன், கொஞ்சம் முடிஞ்சா தூக்கட்டுமா, இல்ல முடிஞ்சா அதுல கொஞ்சம் நான் ஏத்தட்டுமா, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாராம். ஒரே டென்ஷன் சீதா பிராட்டிக்கு, பெருமாள் வரச்சேயே பார்த்துட்டா இந்த அப்பாவா இப்படி ஒரு வீர சுல்கன்னு ஒன்னு வச்சுட்டேருவ, இத்த விஸ்வாமித்திரரா இவரை பார்த்தா குழந்தைன்னு கூப்பிடுறேருவ, இவர் குழந்தைன்னு கூப்பிடுறத பார்த்தா வத்சராம தனுஷ்பஷ்யனா வெறும் பார்த்துட்டு போயிட போறேரா என்னன்னு தெரியலையே, இவர் என்ன பண்ணுவாரோ தெரியலையே, இந்த நான் ஏத்தினா தானே என்ன கொடுக்க போற, எனக்கா அவரிடத்துல ஒரு ஈடுபாடு வந்துடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையாம், அவளும் எங்கேயோ ஒரு தாண்டவத்துல இருந்து இருந்துட்டு
இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டே இருந்துருக்காடா சீதா பிராட்டியும். பத்தரா மதனோபசன்னு சொன்னதுக்கு இவர் அதை பார்த்த பிற்பாடு பிரார்த்தனை பண்றேனா, மஞ்ச இது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாராம். தோழனே பாடமித்ய பிரமீத் ராஜா முனிஷ்ட சமபாஷா, இவர் கேட்க வேண்டிய கேள்வி யார பார்த்து கேட்கணும், ராஜாவை பார்த்து கேட்கணும், நான் எடுக்கட்டுமா தூக்கட்டுமா என்ன பண்ணலாம்னு. இவர் ரிஷியை பார்த்து கேட்கிறார், ஏன்னு கேட்கிறாருன்னா ரிஷிதான் அவரை பாருன்னு சொன்னேன். ராஜாவை பொறுத்த வரைக்கும் இவன் சின்ன குழந்தை, இவரால என்ன பண்ணுவாரோன்றது தெரியாது, ஆகையால ராஜா ஒண்ணுமே சொல்லல. வெள்ளம் வந்துக்கணும் நீ காமிக்கணும்னு சொன்ன, பார்க்கணும்னு சொன்ன, பார்த்து பார்த்து போ அப்படின்னு சொன்னார். ஆனா பதில் சொல்லச்சே கிடுகிடுன்னு ராஜா சொல்றாரு. ஏன்னா ஜனக மகாராஜாவுக்கும் விசாரம், நாம இப்படி ஒரு பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டோம், சீதா பிராட்டிய வீரிய சுல்கமா இந்த மாதிரி யார் இதுக்கு இந்த வில்ல நாணயத்தாலோ அவளுக்கு தான் கொடுக்கறதுன்னு ஒரு சித்தாந்தம் பண்ணிட்டோம், ஆனா இவளை பார்த்தா சீதையை கொடுக்கணும்னு ஆசையா இருந்துட்டு இருக்கு, இவன் என்ன பண்ணுவானோன்னு தெரியலையேன்னு அவரும் விசாரப்பட்டிருந்தார். இப்ப ராமர் கேட்கிறேர், நான் அதை தூக்கட்டோமா எடுக்கட்டோமா என்று தொடட்டோமா நான் ஏத்தட்டோமான்னு கேக்குச்சு. அவர் முன்ன ஆமோதனம், ஆஹா நீ முன்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேரான் ஜனக மகாராஜா. விஸ்வாமித்திரரும் அதுக்கு ஆமோதனம் பண்றான். அப்படி நடுவுல கை வச்சிருக்க, ஓரத்துல தான் எடுக்கல, நடுவுல கை வச்சிருக்க. ஏன்னா நல்ல பலிஷ்டனா இருந்தாதான் நடுவால பிடிச்சி எடுக்க முடியும், மீதி பேரெல்லாம் ஓரத்துல இப்படி அசக்கி அப்படி அசக்கி தான் எடுப்பாளும். இப்படி நடுவுல கைய வச்சு அதை எடுத்துறான். எடுத்த உடனே அப்படி நான் பூட்டணும்னு பூட்டினேடா, அதை பூட்டினாக்க டவால்னு உடஞ்சி போச்சோம். அது சப்தம் இருந்துருக்கு, ஆரோபயத்வ தர்மாத்மா ஆரோபயத்வா தர்மாத்மா பூரையாமதனு தத்பஞ்ச தனுர்மத்தியே நரசிரேஷ்டோ மகாயசம் அஸ்தப்தோ மகனசீதி நிர்வாத சமனிஸ்வன பூமியே நடுங்கறதாம். என்னாச்சு 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 என்னாச்சுன்னு தெரியல, எல்லாரும் போயிட்டு இருக்கலாம். அந்த தனுஷனுடைய சப்தம் யார் யாருக்கு எப்படி இருந்துருக்குன்றத ஆச்சரியமா சொல்றார் கவி. ராமாகர்ஷண பக்ன கார்முகமுபுவான் ரோதோ ருதான் திருப்தக்ஷத்ரயசஹதகுலே ஜீமூத நாதாசிதம். ஜீமூத நாதாயுதம், இதுல என்னன்னா இதுக்கு முன்ன இருந்திருக்கிற கர்வமா இருந்த அந்த ராஜாவுடைய ராஜாக்களுக்கெல்லாம் அவளெல்லாம் அப்படியே ஹதயத்தை விளக்கறதா மாதிரி இருந்துதான். பெருமாளும் கண்ணனும் அர்ஜுனனும் மகாபாரதத்துல இருந்துச்சே திவ்யோசங்கோ பிரதத்வதோ அப்படின்னு சொல்ற தத்தஸ்வேதைர் ஹயைர் யுக்தை மகதி சந்தனே மாதவ பாண்டவ திவ்யோசங்கோ பிரதத்வதோன்னு பெருமாள் கிருஷ்ணனும் அர்ஜுனமா சங்கம் எடுத்து பொம் பொம் பொம்னு ஊதினாளாம். அந்த ஊதின அந்த சங்கத்தனுடைய சப்தம் திருதராஷ்டிர கோபுரத்துல இருக்கவா மொத்த பேருக்கும் அவளுடைய பிள்ளைகள் மொத்தத்துக்கும் ஹதயத்தை பிறந்து போயிட்டான், அப்பியாவா பிராணம் போயிட்டான் அந்த சங்கநாதத்தை கேட்டதுனால. இங்க பாண்டவாளோட கூட இருந்தவாளுக்கெல்லாம் பெரிய உற்சாகத்தை உண்டு பண்ணிட்டான். இத்தனை நாள் வரைக்கும் தான் தான் பராக்கிரமசாலி பராக்கிரமசாலின்னு நினைச்சிருந்த ராஜாக்களுடைய ஹதயத்துக்கெல்லாம் இது அப்படியே பழக்கிற மாதிரி இருந்துதான். இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய குலத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஜீமூத்தம் மாதிரி இருந்துதான், இது இது பெரிய மேகம் மாதிரி இருந்துதான். மேகத்தினுடைய இது நல்ல மேகத்தினுடைய இது என்ன சப்திச்சதுன்னாக்கா அடுத்தது வருஷம் மழை வரும்ன்றதுதானே, அது நல்ல பலன் வரப்போறதுன்றத காண்பிச்சுதான். சீதா பிராட்டிக்கு டென்ஷனா இருந்துதான். அந்த சீதா பிராட்டிக்கு இந்த சப்தம் எப்படி இருந்தது அப்படின்னா, சீதாயா கிளமானசே பரிணயே மாங்கல்ய தூர்யாகி, அவளுடைய மனசுல அப்பாடம். அந்த கெட்டி மேளம் வாசிக்கிற மாதிரி இருந்தா, மாங்கல்ய தாரணம் பண்ணச்சே கெட்டி மேளம் வாசிக்கிற மாதிரி இருந்துதான்.
உடனே தீர்மானம் பண்ணிட்டேரா, சரி இவருக்கு தான் சீதையை நான் கொடுக்க போறேன். ஜனகுலேகா கீர்த்தி ஆகரிஷ்யதி மே சுதாம். அந்த ஜனகருடைய குலத்துல சொந்த ஒரு கீர்த்திய புகழ என்னுடைய பொண்ணு உண்டாக்க போறா. சீதா பர்த்தாரமாசாத்ய ராமம் தசரதாத்மஜம். ராமனை கணவனாக அடைந்து சீதை கொடுக்குற, சீதையை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. உடனே அங்கே கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரா வந்து நிக்கலாம் இல்லையோ? இந்த காலத்துலாம் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பான், இப்ப எல்லாம் பிரத்யட்சமா இருந்துட்டு இருக்கு, இப்ப எல்லாரும் போன் எல்லாம் பேசிட்டு இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். வெளிநாட்டுக்கு யாரனா பசங்களை வாசிக்கிறதுக்கு அனுப்பிச்சாலுனாக்கா அவளோட எல்லாம் கான்டாக்ட் எல்லாம் இருக்காது. ஒரு 4 மாசம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு தான் எப்பயானா வருவா. அவ போயிட்டு வரைச்சே பார்த்தோம்னா ஒத்தரா வரமாட்டாளாம், ரெண்டு பேரா வந்துருவாளாம். அங்க இருக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாளாம். இப்ப எல்லாம் போன்ல பாக்குறோம், இதுல பாத்துட்டு இருக்கோம், எல்லாம் ஸ்கைப்ல பாக்குறோம். ஆகல பிரத்யட்சமா பேச தெரிஞ்சு போறது, ரெண்டு பேரா வரலா, எத்தனை பேரா வரான்றதெல்லாம், அப்புறம் 3 பேரா கூட சில சமயம் வருவோம், குழந்தையோட சேர்ந்து வரவாளா கூட இருக்கிறவர்களா. இப்படி இப்ப தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரரோட அனுப்பிச்சு வச்சு அனுப்பிக்கிச்சே ராமன் லட்சுமணர் ரெண்டு பேர் தான் வந்தா. ரெண்டு பேரும் அனுப்பிச்சுட்டு போச்சே, 4 பேரா போலாம் இல்லையோ? ராமர் லட்சுமணரோட கூட ராமரும் கல்யாணம் பண்ணிட்டு லட்சுமணரும் கல்யாணம் பண்ணிட்டு 4 பேரா அனுப்பிச்சு வைக்கலாம் இல்லையோ? அப்படின்னா அனுப்பிக்கலையா? ராமர் ஒத்துக்கலையாம். நீங்க பொண்ணு கொடுக்குறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வாஸ்தவம், எங்க அப்பா பர்மிஷன் பண்ணும். தாரா பித்திருக்கிட்டா ஐத்தின்னு சீதா பிராட்டியும் அப்புறம் சொல்ல போறார். ஆகையால இவர் என்ன பண்ணார், என்னுடைய பராக்கிரமத்தை நான் இப்ப காமிச்சேன், வேற ஒண்ணும் இல்லை. நேர் விசாரப்பட்டிருந்தேரே அதுக்கு அந்த விசாரத்தை நான் போக்குறீங்க. கண்ட பருஷ கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்ட. உமக்கு இனிமே விசாரம் வேண்டாம். மோச்சித ஜனக ஹிருதய சங்கா தங்கா. யார் வந்து இந்த வில்ல வளைக்க போறா, யார் வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எல்லாம் விசாரம் இருந்தோம் இல்லையோ, அந்த விசாரம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணனே தவிர வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்ப நான் தசரத சக்கரவர்த்தியுடைய பர்மிஷன், ஆஹா அதுக்கு என்ன பெரிய பிரமாதம், உடனே நான் வேகமா போறவாள அனுப்பிச்சு வைக்கிறேன். தசரத சக்கரவர்த்தி போய் இந்த சமாச்சாரத்தை சொல்லி அவரையும் அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரான். தசரத சக்கரவர்த்தியை போய் அழைச்சி வந்துட்டேன். இந்த தசரத சக்கரவர்த்தி அங்கேருந்து இந்த சமாச்சாரம் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்பவே அவர் தான் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் 5 வயசா போறதே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க, என்ன சிந்தையா மாசன்னு இந்த விசாரத்துல இருந்த. இந்த காலத்துல பொண்ணுகள் கல்யாணம், பிள்ளைகள் கல்யாணம் எல்லாமே விசாரகிரஸ்தமா இருந்துருக்கு. அந்த காலத்திலேயே அப்படிதான் இருந்துருக்கு. தசரத சக்கரவர்த்தியே பிள்ளைகளை பெற்றுட்டு கல்யாணம், எல்லாரும் சொல்லுவாங்க பொண்ணை பெற்றுட்டு தான் எப்படி கல்யாணம் பண்ணுவோம்னு தெரியலன்னு விசாரமா இருக்குன்னு சொல்லுவான்னா, பிள்ளைகளை பெற்றும் இப்ப இந்த காலத்துல எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தெரியாதுதான் விசாரமா இருந்துருக்கு. அந்த மாதிரி அங்கேயும் அன்னைக்கே தசரதரும் விசாரப்பட்டிருந்தார். விசாரம் இல்லாத விஸ்வாமித்திரம் முடிச்சு கொடுத்துட்டேன். ஆகையால போய் சமாச்சாரம் சொல்லுங்கோ, இப்படி ஜனக மகாராஜாவுடைய பொண்ணு இருந்துட்டு இருக்கா, அவரை கல்யாணம் கொடுக்குறேன்னு சீட்டு எழுதி கொடுத்தமிச்சுட்டாரு. அந்த ஓலை எழுதி கொடுத்த உடனே அங்கேருந்து வரது தசரத சக்கரவர்த்தி அங்கேருந்து வந்துட்டார். தாம் மாத்திரம் இல்ல, வசிஷ்டர் ஆயிடுச்சு வந்தார். வசிஷ்டர் மார்க்கண்டேயர்னு இருக்கக்கூடிய எத்தனை மகர்ஷிகள் இருக்காளோ, எத்தனை அமாத்தியர்கள் இருக்காளோ, அவர் ட்ரெஷரியில எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளோ பணத்தையும் எடுத்துட்டு அத்தனை பேருமா ஓடி ஓடி வந்துட்டாளாம். ஓடி ஓடி வந்துட்டா வந்த பிற்பாடு அங்கேருந்து மிதிலாபட்டினத்துக்கு வர, மிதிலாபட்டினத்துக்கு வந்த உடனே தசரத சக்கரவர்த்திய பூஜை பண்றான். இவர் ஜனகர் போய் திரு அதுல ஆரம்பத்திலேயே இருந்து அவரை வந்து என்னென்ன பூஜையெல்லாம் பண்ணமோ, எப்படி எப்படிலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டார். பண்ண பிற்பாடு தசரத சக்கரவர்த்திக்கு ராமர் விஸ்வாமித்திரரோட கூட இருக்கிற ராமரும் லக்ஷ்மணரும் பார்க்கிறார். ராம லக்ஷ்மணன் தசரத சக்கரவர்த்திய சேவிக்கிறார். சேவிச்ச பிற்பாடு ஜனக மகாராஜா இங்க நடந்த விற்த்தாந்தம் மொத்தத்தையும் சொல்றார். சொன்ன பிற்பாடு இந்த குழந்தையை கல்யாணம் பண்ணிக்கணும், பிரதிகிரகிச்சுக்கணும் என்று பிரார்த்தனை பண்றாராம். இந்த பிரதிகிரகிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாரு. அப்ப விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்கிறாராம், பிரதிகிரஹோ தாத்ருவசா ஸ்ருதமேதன் மயா புறா யதாவட்சதி தர்மஜா தத்கரிஷ்யாமகே வயம். இல்ல இது பரிசுத்தம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வாஸ்தவம்தான், ஆனா வந்து தத்தோ ராஜான் மாசாத்ய விருத்தம் தசரதம் நிருப்பம் ஜனகோ முதித்தோ ராஜா ஹர்ஷஞ்ச பரமம் யோ. அவளை பார்த்து சந்தோஷமாக சொன்னார், என்ன ஸ்வாகதம் தே மகாராஜா திருஷ்டியா பிராப்தோசி ராகவா புத்திரையோ ரிபயோகோ பிரீத்திம் லப்சசே. நீர் ரெண்டு பேரும் நேர் பெற்ற பசங்களாக பெற்றத்தினுடைய பலனை நீர் இப்ப அடைய போறே, ரொம்ப சந்தோஷம். திருஷ்டியாமே நிர்ஜிதா விக்னாகா திருஷ்டியாமே பூஜிதம் குலம். நீர் இப்ப வந்துட்டேர்ன்றதுனாலேயே
இந்த கல்யாணத்துக்கு என்ன தடங்கள் இருக்குமோ அந்த தடங்கள் மொத்தம் போயிடுச்சு, இனிமே விசாரமே படவேல. சந்தோஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் நடந்து போச்சுன்னு நினைச்சுக்கிறேன் நானு. என்ன அப்பா வாடான்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்றதுன்னு பயம் நடக்கிறதுன்றதுனாலதான் நேர் வந்து உங்களுக்கு இஷ்டப்படவே தானே நேர் வந்திருக்கேன் என்று சொன்னாரான். ஆகையால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனா தசரதர் சொன்னச்சே சொன்னச்சு பிரதிகிரகம்ன்றது தாத்ருஷம் கொடுக்கறவாளுடைய வசத்துல இருந்துட்டு இருக்கு. நீர் என்ன சொல்றாரோ அதை நான் பண்றேன்னு இவர் சொல்றாரா தசரத சக்கரவர்த்தி. சரி நமக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னைக்கு பண்ணலாம், பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம், இன்னும் மூணு நாள் இருக்கு அந்த பங்குனி உத்தரத்துக்கு. அந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் வச்சுட்டு இருக்கோம், அதுக்கு முன்ன கோதானம் பண்ணணும், விரத சமாபனம் எல்லாம் பண்ணணும், நானும் என் குழந்தைக்கு ஜாதகரணம் நாமகரணம் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எல்லாம் நாம ரெண்டு பேரும் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம்னாக்க பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. விஸ்வாமித்தர் வந்திருக்கார், வசிஷ்டர் வந்திருக்கார், இவாட வச்சுட்டு அவர் சத்தானந்தரை வச்சுட்டு குழந்தைக்கு சீதா பிராட்டிக்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் பண்ணிட்டு, இவர் என்ன பண்றார் வசிஷ்டரை வச்சுட்டு ராமருக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ விரத சமாபனம் எல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாராம். அது பண்ண பிற்பாடு இவா ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய குல விற்த்தாந்தத்தெல்லாம் சொல்லிக்கிறான். ரெண்டு பேருடைய குலமும் உத்கிருஷ்டமான குலம், அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டியதில்லை. இது எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. முடிஞ்ச பிற்பாடு கல்யாணத்துக்கு சித்தமா காத்துட்டு இருக்காளாம். அதுக்கு அவர் போய் விரதெல்லாம் பண்ணியாச்சு. வசிஷ்டர் போய் சொல்றாராம், இப்போ நீ போய் சொல்லும் இங்க வந்திருக்கு வந்து இப்ப எல்லாரும் பண்ணி சித்தமா காத்துட்டு இருக்கா, சதுருசோ தர்ம சம்பந்தா சதுசோ ரூப சம்பதா ராமலட்சுமணையோ ராஜன் சீதா சோர்மிளாயிச்சா. ராமருக்கு சீதையை கொடுக்குறேன், ஊர்மிளைன்னு இருக்கான் அவளுக்கு, அவளை வந்து ஊர்மிளைய வந்து என்னுடைய பொண்ணை லக்ஷ்மணனுக்கு கொடுக்க, என்னுடைய தம்பி குஷத்வஜர் இருக்கே குஷத்வஜருடைய பொண்ணை மாண்டவி சுதகீர்த்தின்னு இருக்கா, மாண்டவிய பரதனுக்கு கொடுக்குறேன், ஸ்ருதகீர்த்திய சத்ருகனுக்கு கொடுக்குறேன், நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ணிடணும் என்று பிரார்த்தனை பண்றாராம். இதெல்லாம் பெரிய விசாரம் எல்லாம் பண்றாரு. வியாக்கியானங்கள்ல ஒரே பந்தல்ல நாலு கல்யாணம் பண்ணலாமா, ஒரே வருஷத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலாமா, ஒரே பந்தல்ல நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டா, வேற வேற அம்மாவா இருந்தாக்கா நாலு பேருக்கு கல்யாணம் பண்ணலாம், ஒரே அம்மாவா இருந்தா நாலு பேருக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஜோதிஷ் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அண்ணன் தம்பிகள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க. சரி, ராமருக்கு பரதனுக்கெல்லாம் வாஸ்தவம், லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனனுக்கும் ஒரே பந்தல்ல கல்யாணம், இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா தானே, சுமித்ர ஒரே அம்மா தானே, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். இதுக்கும் ஒரு அப்வாதம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். அதாவது இவா ரெண்டு ஜோதிஷாஸ்திரத்துல சொல்லச்சு, இவா ரெண்டு பேருக்கும் பண்ணலாம், பண்ணாக்க ஏக கர்ப்போதேவதா விவாக சுபகிருத் பவேத்து சமானாச்ச கிரியாக குரியுஹு மாதிரபேதே ததைவச்ச. இதுக்கு அப்வாதம் என்னன்னா, ஒரே இதுவா இருந்துன்னா கூட வேற ஒரு இடத்துல தெய்வஜ்ய விலாசம்னு ஒரு கிரந்தமா, அந்த விலாசத்துல ரெண்டு பிராத்தாக்களுக்கோ ரெண்டு சிஸ்டர்ஸுக்கோ இவளுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே மேடையில கல்யாணம் பண்ணலாம். அந்த பண்ணச்சு அதாவது அந்த ஒரு வருஷத்துல பண்றதா இருந்தா 16 நாளைக்குள்ள பண்ணணும், ஒரு இல்லைன்னா 16 நாளைக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்கு கல்யாணம் பண்ணலன்னா ஒரு வருஷம் கழிச்சுதான் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அந்த ஒரு மேடையில பண்றதா இருந்தாலும் இவ பண்ணா சிறப்பா தான் இருப்பா, அதுல ஒன்றும் குறவே இல்லை என்று இன்னொரு இதுக்கு அப்வாதமா இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. அதை வச்சுட்டுதான் லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ற என்றெல்லாம் சொல்லி வியாக்கியானத்துல விசேஷமா சொல்ற. இப்படி கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இதுக்கு எல்லாம் இவெல்லாம் சித்தமா இருந்துட்டு இருக்காளாம். வசிஷ்டர் போய் சொல்றேரா, இங்க போய் நீ போய் சொல்லு, நான் எல்லாம் சித்தமா இருந்துட்டு இருக்கேன். வசிஷ்டர் அவரோட போய் விதேக ராஜாவன்ட்ட போய் சொல்லு, ராஜா தசரதோ ராஜன் கிருதகௌதுகமங்களை புத்திரை நரவர சிரேஷ்ட தாதாரம் அபிகாங்கதே. எல்லாம் பண்ணிட்டு கொடுக்கறவாளுக்காக பார்த்துட்டு இருந்துருக்கே, நேர் எப்ப கொடுக்க போறேன்னு காத்துருக்கே, தசரத சக்கரவர்த்தி நாலு பேருக்கும் விரதங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டே அப்படின்னு சொன்னார். தாதி பிரதிகதி பிரகேதா சர்வார்த்தா பிரபவந்தி ஸ்வதர்மம் பிரதிமாத்ய ஸ்வகிருத்வா வைவாக்கியம் உத்தமம். இவர் சொன்ன உடனே தசரத ஜனக மகாராஜா சொன்னாராம், கச்சிதா பிரதிகாரோ மே கச்சாஜ்யா சம்பிரதீட்சதே சுகிருஹே கோவிச்சாரோமஸ்தி யதாராஜ்யமிதம் தவா. என்னது என்ன கேட்கணுமா,
நேர் என்னன்னு கேட்டு சொன்னாராம் வசிஷ்டர். என்ன கேட்கணுமா? இது அவன், இது அவருடைய ராஜ்யம், இதுக்கு யார் தடங்கல் பண்ண போற? சொகிருகே கோவிச்சாரஸ்தி நம்மாத்துல நடக்கிற பங்கன் இது. உடனே வர சொல்லுங்க தசரத சக்கரவர்த்தி, இதோ நான் சித்தமா காத்துட்டு இருக்கேன் நானு. சஜோகம் தொத்பிரதீட்சம் அஸ்மி வேத்யாமஸ்யாம் பிரதிஷ்டிதா. இந்த ஸ்டேஜ்ல இந்த மோடையில சீதையும் வர சொல்றதுக்கோசரம் நான் காத்துட்டு இருக்கேன், அவசியம் வரணும் அப்படின்னா. எல்லாரும் வந்துட்டா, தசரத சக்கரவர்த்தி வந்துட்டேன், நாலு பேரும் வந்துட்டா, அம்மான் ஆசீர்வாதம் பண்ணதுக்கு மாமா வரணுமே, மாமா வராத கல்யாணமா? இந்த கல்யாணம் நடக்க போறதுன்னு சொல்லச்சே, எதிர்ச்சையா அயோத்திக்கு வந்தேராம் பரதனுடைய மாமா யுத்தாஜித்து. அந்த யுத்தாஜித்து வந்த உடனே இவெல்லாம் கல்யாணத்துக்கோசரம் மிதிலைக்கு போயிருக்கான உடனே ஓடி வந்துட்டேராம் மருமானுக்கு கல்யாணத்துக்கு. இது அவருக்கு யுத்தாஜித்தை பொறுத்த வரைக்கும் பரதன் மட்டும்தான் மருமான் இல்ல, எல்லாரும் நாலு பேரும் மருமான் தான் அவருக்கு. ஆகையால அம்மான் ஆசீர்வாதம் பண்றதுக்கு யுத்தாஜித்து வந்துட்டேராம். எல்லாம் அங்க இருக்கிற சாமக்ரிகள்லாம் பார்த்தா எல்லாம் ஸ்வர்ணமயம், எல்லாம் தங்க கும்பம் வச்சிருக்கு, தங்கத்துல பாலிக்கை இருக்கிறது கூட வைக்கிறது கூட தங்கத்திலேயே வச்சிருக்கான், எல்லாம் தங்கம் தங்கமா இருந்துட்டு இருக்கான். அங்க தர்ப்பம் சமயத்தெல்லாம் இருக்கு, தர்ப்பம் சமயத்தெல்லாம் தர்ப்பமா தான் இருக்கணும், சமயத்தும் சமயத்தான், அது தங்கத்தை வைக்க முடியாது. ஆனா தர்ப்பத்துக்கு சொல்லச்சே, தர்பி சமைஹி சமஸ்தீரிய விதிவன் மந்திர பூர்வகம், அந்த தர்ப்பங்கள்லாம் சமமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா. அந்த தர்ப்பத்தை ஆஞ்சி பாக்குறவாளுக்கு தான் தெரியும் அந்த சிரமத்தை. அது வரிசையா தர்ப்பத்தை ஏதோ அறுத்துட்டு வந்துட்டு ஆயிட்டும் இல்லை, அதுக்கப்புறமா ஆயணும், நுனி மாத்திரம் இருக்கிறதா எடுக்கணும், நுனி மாத்திரம் இருக்கிறதா எடுத்துட்டு அதுவும் திட்டமா திட்டமா இருக்க மாதிரி எடுத்து அதை சரியா பண்ணி வைக்கணும். அது அந்த சமமான தர்ப்பங்களோட கூட அந்த பரிசரம் எல்லாம் போட்டு இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கான். அப்ப சீதா பிராட்டிய அழைச்சிட்டு வர தீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம். எப்படி வரா சீதா கன்யாம் கனக சம்பன்னாம் அப்படின்னு சொல்றது? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே எப்படி கொடுக்கணும்னா, தங்கத்தால ஆன பூஷணங்களோட. இந்த காலத்துல எல்லாரும் என்ன பண்றன்னா, அதெல்லாம் அப்புறமா கொண்டு போய் நேரம் லாக்கர்ல வச்சுடுறேன், இப்ப ஏதோனா கில்ட்டா என்ன இருந்துட்டு இருக்கோ அதை வச்சு கண்ணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. எந்த பூஷணங்கள் அந்த பொண்ணுக்கு கொடுக்க போறோமோ அந்த பூஷணங்கள் மாத்திரம்தான் போட்டுக்கணும். இந்த நகலா இருக்கிற பூஷணங்கள்லாம் அந்த கன்னியாதானத்தின் போது போட்டுக்கவே கூடாது. சீதா பிராட்டி வராளாம். அந்த சீதா பிராட்டி சர்வாபரண பூஷித்தையாக வரா. என்ன தலையில பாக்கணுமானா திரு சாமந்தி பூ, நெத்தியில சந்திரன் சூரியன், அது அந்த நெத்திக்கட்டு ராக்கடி இப்படிலாம் வச்சுண்டு, ஒவ்வொன்றும் காதல பார்த்தோம்னாக்கா ஜிமிக்கு போட்டுண்டு, தோடு போட்டுண்டு, அழகா கையில மோதிரம் போட்டுண்டு, அங்கி போட்டுண்டு, வடையெல்லாம் போட்டுண்டு, ஒட்டியானம் கட்டிண்டு, காலில் சலங்க போட்டுண்டு, அப்புறம்தான் மெட்டி போட போற, அதெல்லாம் போட்டுண்டு ஜல் ஜல் சீதா பிராட்டிய ஒரு தோழி அழைச்சிட்டு வராளாம். அந்த சீதா பிராட்டி வந்தாளாம். வித்யுத் பிரபம் விசாலாட்சி மூர்தஜாம், வித்யுத் பிரபம் மின்னல் மாதிரி இருந்துட்டு இருக்காளாம். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் ஜாதவேதோ மாவஹ. ஹிரண்மயமாக இருந்துட்டு இருக்காளாம் மகாலட்சுமி சீதா பிராட்டி. அவ்வராளாம் விசாலாட்சியும் ஸ்னிக்த குஞ்சிதமூர்த்தஜாம். பொண்ணு வரைச்சு இந்த தலையை குனிஞ்சுண்டு வரணும், அப்படி அப்படி தாழ்ந்துண்டு வராளாம். பொண்ணு எப்படி இப்படி நேரம் இப்படி பார்த்துட்டு வரக்கூடாது, தலையை குனிஞ்சுண்டு. அந்த பெண்மைக்கே உண்டானதான அக்கம் மாடம் மடம் நாணம்னு சொல்லக்கூடிய அந்த குணங்களோட கூட சர்வாபரண பூஷிதையாக சர்வ சுந்தரியாக சீதா பிராட்டி வராளாம். சீதா பிராட்டி வந்த உடனே அதை பார்த்து சொல்றேரா தசரத சக்கரவர்த்தி ராமரை பார்த்து சொல்ற, ஜனக மகாராஜர் ராமரை பார்த்து சொல்றேராம். இயம் சீதா மம சுதா சக தர்மஜரி தவ பிரதீட்சதை நாம் பத்ரம் தே மந்திரபூதம் ஜலம் ததா. கன்னியாதானம் பண்ற கன்னிகாதானம் சொந்த ஒரு சமயம். இந்த கன்னிகாதானம் பண்ண சமயத்துல
அவளுக்கு பிறகு ஸ்ரீமூர்த்தி தானம் பண்றது, கோதானம் பண்றது, இது ஒரு விசேஷமான ஒரு காலம். அந்த காலம் இது கன்னிகா தானம் பண்ணிக்கிறார். யாருக்கு பண்ணி கொடுக்கிறார்? சாட்சாத் ராமச்சந்திரனுக்கு. அந்த ராமனுக்கு பண்ணி கொடுக்கச்சே சீதா பிராட்டியை பத்தி சொல்றார். இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவா. இவ என்னுடைய பெண். இதனுடைய அர்த்தத்தை விஸ்தாரமா நாளைக்கு பார்க்கலாம். இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவா பிரதீட்சை நாம் பத்ரந்தே. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இந்த சீதா பிராட்டிய நான் உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ ஏத்துக்கொள்ளணும். பாணிகிரகணம் பண்ணிக்கோ. இவனுடைய பாணிகிரகணம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கல்யாணத்துல. இவ் உனக்கு அனுகூலமா இருந்துட்டு இருப்பா. பதி உரதா மகாபாகா சதா. இப்படி நிழல் மாதிரி உன்னையே பின்தொடர்பவளாக இருந்துட்டு இருப்பா. உன்னுடைய தர்ம காரியத்துக்கெல்லாம் சகாரமாக அவ இருந்துட்டு இருப்பா. இந்த சீதா பிராட்டிய நீ ஏத்துக்கொள்ள வேணும் என்று ஜனக மகாராஜர் ராமரிடத்துல சொல்றாம். இத்யுக்த்வா பிராக்ஷிபத் ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. இத்யுக்த்வா பிராக்ஷிபத் ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா அப்படின்னா மந்திரத்தோட கூட கோத்ராய சர்மானே துப்பியம் அகம் சம்பிரததே. உனக்கு என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்தை சொல்லி தசர சக்கரவர்த்தியுடைய குமாரனாக இருந்திருக்கிற ராமன் சர்மாவாக இருக்கிற உனக்கு இந்த சீதாய இந்த கோத்திரம் இந்த கோத்திரத்துல பிறந்தவளாக இருந்திருக்கிற சீதா பிராட்டியை உனக்கு நான் கொடுக்குறேன். துப்பியமகம் சம்பிரதத்தை உனக்கு நான் கொடுக்குறேன்னா இது இந்த சொல்லி மந்திரபூத்தமான ஜலத்தை கொடுக்குற. இங்க மாத்திரம் உத்தேச தியாகம் கிடையாது. உனக்கு நான் கன்னிகாதானம் பண்ணச்சே உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்ற கொடுத்துடுற நமமான்றது கிடையாது. என்ன தானம்ன்றது இருக்க ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வாபாதானம்ன்றது தானத்தை சொல்றது. தன்னுடைய உரிமையோட உரிமையை தான் விட்டு கொடுக்கறதோட இல்லாத அசலாருக்கு கொடுக்கறது அது. இப்போ சீதா பிராட்டிய ராமருக்கு கொடுக்குறே ஆனா தன் ஜனக மகாராஜா அவருக்கு அப்பாவா இல்லைன்றது இல்லை. ஜனக மகாராஜா தான் எப்பவும் அப்பாவாவே இருந்துட்டு இருக்கார். ஆகையால நமமான்னு சொல்ல மாட்டான். இந்த இடத்துல துப்பியமகம் சம்பிரததே உன் பொருட்டு கொடுக்குறேன்னு சொன்னார். அவரும் ராமரும் உகந்து ஏத்துக்கிறே. இப்படி ஒரு பங்குனி உத்தர நன்னாள்ல ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதா பிராட்டிக்கும் கல்யாணம் நடக்கிறது. அதே மேடையில ஊர்முளைக்கும் லக்ஷ்மணனுக்கும் கல்யாணம் நடக்கிறது. அந்த மாண்டவி ஸ்ருதகீர்த்தி அவ ரெண்டு பேருக்குமா பரதனுக்கும் சத்ருகனுக்கும் கல்யாணம் நடக்கிறது. இப்படிப்பட்ட கண்ணா அந்த காட்சியை பார்த்து அங்க இருக்கிற காண கண்ணாயிரம் ஓணும்னு அந்த மிதிலா கணத்து மக்களும் யாகத்துக்கு வந்திருக்கிற வித்வான்களும் பிரம்மவித்துக்களும் அத்தான பெருமா சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. அந்த ஆசீர்வாதத்தோட அந்த கல்யாணம் நடக்கிறது. அதுவும் பங்குனி உத்தரத்தை இன்னைக்கு அந்த கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்தினுடைய விசேஷங்களை மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துண்டு என்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிமஹிதா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.